எனக்கு திருப்பி போட தெரியாதாக்கும் பாய் இந்த வாய்க்கு தான் நாளைக்கு போற இடத்துல மிதி பட போற பா மிதிச்சா அதா விதி நோக்கந்திருக்க மாட்டேன் சேதான் போடான்னு வந்துட்டே இருப்பேன் நீ இருக்கியே எதுவும் பேசாத இனிமே அந்த வீட்ல எனக்கா நான் ரேடியோ தொட்ட அன்னைக்கு கேளு ஆனா ஒண்ணு இந்த வீட்ல இருக்கிற பொருள் சாமான சுத்த எல்லா அப்பா குடும்பத்து சேர்ந்தத தான் உன் குடும்பத்துல இருந்து ஒண்ணும் கிடையாது போயே என்ன போயே அப்பாவ கல்யாணம் பண்ணும்போது 6 பவுன் நக போறேன்னு சொல்லிட்டு 4 பவுன் தான் போடிங்க மிச்சம் 2 பவுன் இன்னும் வரவே இல்ல இத பாரு என்ன பத்தி ஏதோனா பேசு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனா தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் ஐ ஐ ஐ குடும்பத்தை பத்தி பேசினா என்னமா கோவம் வருது பெரிய ராஜ குடும்பம் இப்போ என்கிட்ட நல்ல வாங்கி கட்டிட்டு போறே இப்போ நீ கிட்ட நல்ல வாங்கி கட்டிட்டு போறே ஏய் என்ன நடக்குது இங்க அம்மா பொண்ணு போடுற சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது என்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்றேன் இப்போ வாங்க பா வந்து உட்காருங்க உட்காருங்க அப்பா நான் தினசரி காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன் 5 மணிக்கு சரியா சரியா 5 மணிக்கு எந்திரச்சு எத்தனை வேலை பாக்குறேன் தண்ணி எடுக்கறேன் வீட்டை கழுவுறேன் துணி துவைக்கறேன் பாத்திரம் கழுவுறேன் அத்தனை வேலையும் நான் தான பாக்குறேன் என்ன மாதிரி இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருக்குதுங்க யாராவது ஒருத்தராவது என்ன மாதிரி வீட்டுல வேலை பாக்குதுங்களாப்பா கிடையாதுப்பா எல்லா டிவி பைத்தியம் இந்த சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி ஜி டிவி அத்தனை டிவிலயும் படம் பார்த்துட்டு ஆறு உட்காந்துருக்குதுங்க நான் அப்படி இருக்கிறாப்பா இப்ப எதுக்கிட்ட இதெல்லாம் எதுக்கும் இல்ல இதுக்கு தான் இவ்வளவு கரெக்டா இருக்கிற ஒரு பொண்ணு ரேடியோல ஒரு பாட்டு கேட்டா தப்பா யாரு சொன்னது உங்க ஆளு தான் சரி விடு இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் வயசு இல்ல எதுக்கிட்ட சொல்லுங்கப்பா ஒரு 64 64 வயசுலயே பாக்கிறதுக்கு கம்பீரமா இவ்ளோ அழகா இருக்கீங்க. அப்டினா சின்ன வயசுல இன்னும் அழகா இருந்திருப்பீங்கல்ல. அப்புறம் எப்படி போய் இத கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணங்கறதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கிற விஷயம். ஐ ஐ ஐ உடனே ஓடிடுவீங்களே கடவுள் கிடவுள்ள. அதுக்கா ரொம்ப பெருமைப்படுகாதீங்க. எங்க அம்மா கிட்ட குறச்சல. இப்ப கூட மடிசார் கட்டினா மாமி மாதிரி இருப்பாங்க தெரியுமா? இல்லம்மா. ஏய் விடு. அது சரி. உன்னன வேலை விஷயமா கல்ல போஸ்ட் மாஸ்டர் பாக்க சொன்னேனே. போய் பார்த்தானா? அவ இன்னும் போல இப்போதான் கிளம்பிட்டு இருக்கான் நேத்து ராத்திரி சினிமா போயிட்டு வந்து சிவரேறி குதிக்கிறான் நான் உடனே போய் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னதுக்கு பல்லாரம் கடத்த அடிச்சிட்டான் தெரியுமா நீ அவன எதனா பேசிருப்ப பேசுனா அவன கூப்பிடு கூப்பிடு அவனே வரான் ஏண்டா அவள அடிச்சே அவ என்ன திட்டனா 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 அடிப்பியா நீ இந்த பொட்ட புள்ள கைநிட்டு வேலைய வெச்சுக்காத அவ திட்டனாளா இவரு அம்மா காலையில உன் வேலை விஷயமா அந்த போஸ்ட் மாஸ்டர் போய் பார்க்க சொன்னேனே பாத்தியா இல்ல இப்ப போய் பாக்குறேன் போ போ சரி அப்பா இவன் நேரா போஸ்ட் மாஸ்டர் பார்க்க போக மாட்டான் இவன மாதிரியே இந்த ஊர்ல நாலு பேர் இருக்கானுங்க படிச்சிட்டு வேலை வேட்டைக்கு போகாம நம்ம ஊர் கோயில் மண்டபம் இருக்கு பாருங்க எப்பவுமே அங்கதான் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்பா நீ போயிடடா ஒரு ஆறு உனக்கு ஒரு நீங்க கிளிக்கிற பாப்போம் என்ன மாமா நல்லா இருக்க வீட்டுல பிரச்சனையா சொல்லு மாமா எரிச்சலா இருக்கடா ஏன் நம்ம ஊர்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்கானே ஆமா அவரு மீனா போனவன் அவரை போய் பாரு வேலை கிடைக்குங்கிறான் யாரு வேற யாரு எங்க அப்பன் தான் அவன் மகனே ஊர்ல வேலையெல்லாம் நக்கிட்டாளிறான் இதுக்கா மூட் அவுட் ஆயிட்டா இதுக்கு மட்டும் இல்லடா இந்த நாய் கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் செகண்ட் ஷோ சினிமா கூப்பிடாதடா கூப்பிடாதடான்னு படம் பார்த்துட்டு வரும்போது மணி 2 வீட்ல போய் கதவு தட்டேன் கதவு திறக்கல செவ்ரேறி குதிச்சா என் தங்கச்சி பார்த்துட்டான் காலங்காத்துல எங்க அப்பன் கிட்ட போட்டு கொடுத்துட்டான் அவர் வேற உரு உருங்கிறாரு அவர் அப்ப உரு உருவம் பாரு நம்ம பையன் சரி சரின்னு வந்துட்டே இருக்கணும் மச்சான் முதல்ல ஆண்டவன் மனுஷனுக்கு ஒரு காதான் கொடுக்க மாதிரி ஐடியா இருந்தது அப்படியே ரெண்டு கொடுத்தா சொல்ல ஒன்னு வாங்குறதுக்கு ஒன்னு விடுறதுக்கு சரின்னு வாங்கி சரின்னு விட்டேன்னா இதெல்லாம் போய் மண்டையில ஏத்தி டென்ஷன் ஆகிட்டேன் காசு விடுறேன் கிருஷ்ணகிரி புளிய மருத்துவ கிளம்பு மச்சான் டே நீ 2000 ரூபாய் கூட நிக்க மாட்டான் தலைவர் ரொமாடி போயிட்டான் பானுப்பிரியா எங்க காணோம் என் மக ஏதோ லெட்டர் போட்டிருக்கானே பொருட்டு பொருட்டு பாத்துட்டு இருக்க அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் தேடு தேடு ஆச்சி
நீ கேக்குற 50 ரூபாய் தரேன்னு வெச்சுக்க நீ திருப்பி தருவேங்கறதுக்கு என்ன கேரண்டி இதெல்லாம் ஜனாதிபதி வச்சு ஒப்பந்தம் ஒப்பிட முடியா நீ என்ன வேணாலும் போடப்பா ஆளை விடுடா சாமி பொய்யாங்க வெண்ணை வேலைய பொண்ணு துரிக்கிறேன்னு ஒரு நாயும் புரிஞ்சுக்க மாட்டேங்க உங்க அண்ணா வீட்ல இருக்கானா ஏய் எங்க அண்ணன் கிட்ட 50 ரூபாய் வாங்கலாம் பாக்குறியா ஆமா உங்க அண்ணன் ஒரு பெரிய தொழில் அதிபர் மாசம் 1000 ரூபாய் டேர்னோவர் அது பொம்மணி வேற அவன் என்ன மாதிரி வேலை வெட்டி இருந்தா வளைஞ்சிட்டு இருக்கான் வேலை வெட்டி இருக்கோ இல்லையோ உன்ன மாதிரி தெருவுல போற வட்டிக்காரன் எல்லாம் விரட்டி விரட்டி காசு கேட்க மாட்டான் உங்களுக்கு ஆண்டவன் எல்லாம் அப்பனை தந்திருக்காமா எனக்கு அப்படியா நம்பர் ஒன் லூசன் இந்த வரை திருவிழா சவுமிட்ட அடிக்கிற மாதிரி சட்டை நாளை தூரத்துக்கு கேட்டா வா வாம்பா சரி சரி இப்போ ஒரு 50 ரூபாய் வேணும் கேட்டு ஓடுனியே உண்மையிலேயே இது அப்ளிகேஷன் வாங்கத்தானே அதை வச்சு அண்ணா நிலையில வீடா கட்ட முடியும் இந்த குஸ்மு தானே வேலைங்கிறது கொஞ்சம் இரு ஏ கிருஷ்ணமூர்த்தி நீ ஏன் தாடி வளர்க்கற இல்ல உனக்கு அதான் ஐயா என்ன ஐயா ஊயண்ட கடைக்கு போனமா ஜாமான்ட்ட வாங்கணும் விட்டுட்டு எவன் தாடி வளர்க்கறான் இவன் மொட்டை அடிக்கிறான் போவியாங்க இந்த அதில்ல வேலை கிடைச்சவன காசு திருப்பி கொடுப்பேன் அப்ப வாங்கணும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா என்ன வேலை கிடைக்கினா நீ பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு சரியே உங்க அண்ணன் போயிட்டான் எங்க போயிருக்கான்னு தெரியல காலையில 10 மணிக்கு வீடு விட்டு போயிட்டான் இங்க பார் இனிமே தெருவுல போற வரவங்க கிட்ட எல்லாம் வட்டிக்கு பணம் கேட்டாலே அத புரியதா சரி விடு இவன் எங்க போட்டான் தெரியல நான் கண்டுக்கறதே இல்ல அவனும் தேடி வரா நீ கள்ளி சந்திரக்கா நீ வா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துது போய் சொல்லாம சொல்லணும் சத்தியமா நான் போய் சொல்லவே இல்லக்கா அக்கா நீ சொல்ல அந்த அண்ணன் பின்னாடியே வருது எந்த அண்ணன் அந்த அண்ணன் தானே அந்த அண்ணன் வேற ஒரு உலகத்துல இருக்காரு அப்புறம் எப்பவுமே இப்படி தான்க்கா அத்தை பையன்றதுக்கா என்ன பண்ணல சும்மா இருக்க முடியுமா இந்த இடத்துல அன்னைக்கு நர்க்கன் கிள்ளி விட்டாங்கா அக்கா என்னக்கா சரி நீ சொல்ல அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் குளிக்கும்போது வந்து எட்டி பார்க்கறாங்கா அடப்பாவமே நீ சொல்ல வேண்டியதானே இந்த கெட்டி பாக்குறவெல்லாம் வெச்சுக்காத வேணும்னா உள்ள வந்து பாருன்னு போக்கா ப்ளீஸ் அக்கா அந்த அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு என்னன்னு கேள ஓ இவருக்கு சப்போர்ட் நீ முதல்ல நடைய கட்டு போ போ தரக்கே என்ன வேணும் முதல்ல இந்த கோதரனை நிறுத்து மறுபடியும் என்ன வேணும் சொல்ல நான் என்ன கேப்பேன்னு தெரியாதா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்ல பிடிக்கல ஏன் சொல்லு இப்ப வந்து உன் முன்னாடி நிக்கா பாப்புமா என்ன செய்வ நீ இந்த முழிக்கிய ஒரு முழி இப்படி திரு திரு திருன்னு முழிப்ப அப்புறம் மண்டக்குள்ள கைய விட்டு ரெண்டு கோது கோதுவ வாய திறந்து அவகிட்ட ஏதாவது சொல்ல போறியா கிடையாது அப்புறம் எப்ப வந்தா உனக்கு என்னென்ன எடுத்தமா கௌத்தமாங்கிறதுக்கு இது ஒண்ணு வியாபாரம் இல்ல லவ் ஓ லவ் எங்களுக்கு சொல்லித்தராரு இவரு இது பார் நீ வேணா லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா உன் லவ் எல்லாம் லோக்கல் இங்க யாரு லோக்கல் கீகள்னு சொன்னா பல்லபெத்ரோம் பாத்துக்கோ ஜனவரி மாசம் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க பிப்ரவரி மாசம் கல்யாணம் இதுக்கு பேரு தான் லவ்வா பின்ன எதுக்கு பேர் லவ்வோ ஒரு பொண்ண லவ் பண்ணனும்
அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு தைரியம் கிடையாது மனசுக்குள்ளே வெச்சிக்கிட்டு மண்டை மண்டை கோதி விட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஃபுல்லா அலைறிய இதுக்கு பேரு தான் லவ் காத்துட்டு இருக்கிறதுல கூட எவ்வளவு சுகா இருக்கு தெரியுமா திங்கக்கிழமை ஒரு பொண்ணை பார்த்து செவ்வாய்க்கிழமை சிரிச்சு பேசி புதன்கிழமை லெட்டர் கொடுத்து வியாழக்கிழமை சினிமா போலாமான்னு கேட்கற லவ் இல்ல என் லவ் இது வேற வேற என்ன நான் நிறைய திங்கக்கிழமை பார்ப்பேன் எனக்காவது ஒரு செவ்வாய்க்கிழமை பேசுவேன் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல வேற யாருக்கா கட்டி கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே அதான் அக்கா லெட்டர் போட்டிருக்கா என்ன மூணு நாளைக்குள்ள வந்துருவா போதுமா கடவுளே கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சு பொண்டாட்டிய பாக்க போற மாதிரில பல்ல காணிக்கா நீ சொன்னாலும் சொல்லாட்டியா அவ என் பொண்டாட்டி தான் உனக்கு வேற வேலையே இல்லையா நேரமாச்சுன்னு சொன்னல வீட்டுல போய் சமைச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கு போ கொழுப்பு தானே இது மறுபடியும் என்கிட்ட வந்து தலைய கோதுவில்ல அப்ப கவனிச்சுக்கிறேன் அரேபிய குதிரை மாதிரி வராளுங்க மாமா மொத்த தமிழ்நாட்டுக்கு எஃபெக்ட் இல்ல மாமா அப்படியே ஹாலிவுட் மாதிரி இது மாமா ஸ்பெஷல் எஃபெக்ட் பாரு மச்சான் அந்த கருப்புல போ போட்டு சார வந்துட்டு போறடா அந்த பொண்ணு பேர் என்ன மாமா அவ பேர் தான் அம்மு அம்மா என்ன நீ கும் பண்றீங்க உன்கிட்ட கேட்டேனா ஒரு அபிப்ராயம் தான் கேச்ச இதுக்கு தான வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்திருக்க வேலை தெரியா சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லமா வேணா பாரு தமிழ்நாட்டுல எல்லாரும் வேலை கிடைச்சு செட்டில் ஆனாலும் நீ பொறுக்கிட்டு தான் அலைய போற ஏய் வாங்கிட்டு போலாம் சண்டை சொல்றேன் பாரு யோ பிரியம் மேடம் நேச்சர் பொண்டாட்டி யோசனை நான் வேலை கிடைக்காது பஸ்க்கு நேரா மாகுது ஓடு ஜோட் டேய் டேய் கிண்டல் அடிச்சது போறோம் ஏன்டா இப்படி பொறுக்கி தரமா நடந்துக்கறீங்க நாங்க பொறுக்கி தரமா அக்கட சோடு இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்குள்ள என்ன பண்ணது உனக்கு ஒண்ணுமே பண்ணாது ஏன்னா நாட் ஃபார் சேல்ங்கற மாதிரி only for பூமான் மனசுல பட்டா பட்டு வச்சிட்டேன் டேய் இப்ப பூமான் பேர் சொல்லும்போது 1 லட்சம் பட்டா மூஞ்சி குவியன்னு வந்திருக்குமே அந்த மாதிரி இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு வரக்குது தப்புங்கறியா என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் தங்கச்சி எவனடா கண்டல் பண்ணது நாங்க நிறைய பேர் கண்டல் பண்ணிட்டு இருக்கோம் அவன் தங்கச்சி எனக்கு தெரியாது டேய் டேய் உடம்புல கை வைக்கிற வெளச்சாத நான் கெட்டு வரதா என்ன படிச்சமா வேலைக்கு போணுமான்னு கிடையாது ரோட்ல போற புள்ளங்கிட்ட என்னப்பா கேலி பேச்சு வேண்டிய கிடக்கு படிக்க போற புள்ளங்கிட்ட என்ன கிண்டலுங்கறேன் அவங்கள பார்த்தா படிக்க போற புள்ளைங்க வரை தெரிஞ்சது நடிக்க போற புள்ளைங்க வரை தெரிஞ்சது டேய் ஏன் தங்கச்சி கிண்டல் பண்றதுக்கு நீங்க யாரா வீட்ல இருக்க வரைக்கும் தான் அவன் தங்கச்சி வெளிய வந்துட்டா பப்ளிக் என்ன லீகா என்னமோ பப்ளிகா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல துணி எப்படி உடுத்தணும் அவன் தங்கச்சிக்கு தெரியல முதல்ல அத சொல்லி கொடு துணி உடுத்துறது அவங்க இஷ்டம் அது உங்க வீட்ல பாளையங்கோட்டல ஒன்றரை கிரவுண்ட் இடம் வாங்கி 8க்கு 10 பெட்ரூம் கட்டி துணி எல்லாம் அவுத்து போட்டு உருள சொல்லு அது அவங்கவங்க இஷ்டம் இது ரோடு இங்க இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு அடே போய் வேலை பாத்து போ மச்சான் போயிராதடா அப்புறம் ஜாக்கெட்ல முதுகு முன்னாடி ஓட்ட போட்டுங்க அம்மா சினிமா தேட்டர்ல கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்க போறோம் வரல ஓட்ட அந்த மாதிரி பசங்க போய் கேக்குறாங்க எப்ப டிக்கெட் கொடுப்பீங்கன்னு தேவையாது அப்புறம் சேலம் மேட்ரு சேலம் இங்க கேட்டாங்க மாமா எங்க கிட்ட நிக்கதானா கேட்டா லோகிப்பா தினத்துக்கு பாத்துட்டு தெருவு 10 பசங்க காலியாறாங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் புருஷன் கட்டி காணிமா லோகிப்பு ரோட்ல போற வரவன் எல்லாம் லோகிப் பட்டி காமிச்சு பஞ்சாயத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு டேய் பொறும்போக்கு உனக்கு தான் வாயிருக்கின்ற வாய்க்கு வந்து விட்டு பேசுவியா தைரியம் இருந்தா ஒத்த கூட நின்னு பாடுறா டேய் என்னடா பண்ணுவ உனக்கு கோவம் வந்தா உன் தங்கச்சி மேல காட்டு நாளைக்கு உன் பொண்டாட்டி அந்த மாதிரி துணி போட்டா அவ மேல காட்டு நீ ஒழுங்கா இருந்த பசங்க ஒழுங்கா இருப்பாங்க மவனே நீ சொதப்பன பசங்க சூப்பரா சொதப்புவாங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கூடாது துணி மணி எல்லாம் எடுத்து வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடு இப்ப சாமி வந்தவரை ஆறு நீ ஆறாமே ஆறாமே என்ன நடந்து தெரியாத உனக்கு எது தெரிய வேண்டிய அவசியம் இல்லடா உன் துணி மணி எல்லாம் எடுத்து இப்ப வந்து வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடு வெயிட் அவுட் வெளியே போயிடுமா வெயிட் அவுட் வெளியே போயிடுமா இப்பவே போயிடுறேன் அதை விட்டு துணி மணி எடுத்து வெளியே போ துணி மணி எடுத்து வெளியே போ துணி மணி எடுத்து தள்ளி நீ எனக்கு ஒருவேளை சோறு போட்டு தெரியும்
யாரா திகில்ல இருக்காங்க டென்ஷன் ஆவாதனே டென்ஷன் ஆவாதனே பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடல மகன் அவன் கை எடுக்காம ஓடுறது நீ கை எடுத்துன்னு வெச்சுக்க மவனே அப்புறம் நீ ஜெயில போய் கழிஞ்சு வந்து வந்தீங்க உங்க மட்டும் கட்லட்ட போறீங்க கட்லட்ட போறீங்களான்னு கேக்குறடா விடு விடு என்னடா விடுங்க என்ன என்ன என்னப்பா வலி வலி வீட்ல இருந்து துரத்தி விட்டானுங்க மச்சான் என்ன எல்லாம் அந்த நாய் பண்ற வேலடா அவ ஜாக்கெட் அவ முதுகு அவ எங்க ஓட்ட போட்டு போனா இந்த நாய்க்கு என்ன வந்தது டேய் அவ ஜாக்கெட்ட போடாம போட்டடா இந்த நாய்க்கு என்ன வந்தது என்கிட்ட எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சொல்லிடும் போது இதெல்லாம் தெரியலையா வேலை விட்டு இல்லாதவங்க கூட எல்லாம் பழக்க வச்சு வாழ்க்கை பம்பர் மொட்ட மண்டபத்துல வந்து நிக்குது ஆமா இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்தாரு ஆமா திடீர்னு ஐடியா காலேஜ் போலாமா அதான் ஊத்தி முடி அம்ச்சிட்டாங்களே அப்புறம் என்ன காலேஜ் நியூ அட்மிஷன் போட்டுருக்காங்க மச்சான் பசங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க நம்ம பிரபா பாலாஜி எல்லாம் வர சொன்னாங்க போலாமா போலாம் இல்ல போறோம் பூக்கள் மல்லறதே தின்னந்தோறும் பக்கம் வட்டிக்கட்டே தின்னந்தோறும் பூக்கள் மல்லறதே தின்னந்தோறும் பக்கம் வட்டிக்கட்டே தின்னந்தோறும் பண்ணம் வெள்ளுக்கு தின்னந்தோறும் வட்டி நட்டுக்கு தின்னந்தோறும் பிறக்குது தினந்தோறும் ஆயிரம் கனவுகள் தினந்தோறும் அத்தை பிறக்குது தினந்தோறும் ஆயிரம் கனவுகள் தினந்தோறும் பார்வையில் தினந்தோறும் காதல் தினந்தோறும் புக்கள் மல்லறுத்து வசம் வட்டிக்கிட்டு புக்கள் மல்லறுத்து தினந்தோறும் வசம் மட்டிக்கிட்டு தின்னந்தோறும் காயம் பற்றிட காதல் வரும் இங்கே தினந்தோறும் பெண்ணினாமை காண வேண்டும் தினந்தோறும் பெண்களோடு பேச வேண்டும் தினந்தோறும் பெட்ரோல் விலையோ ஏறுதப்ப தினந்தோறும் சைக்கிள் போகும் தினந்தோறும் பசையில் தினந்தோறும் அப்பனோட சண்டையப்பா தின்னந்தோறும்
அப்ளிகேஷன் போடுவது எங்கே தினந்தோறும் வாழை பந்தி நந்தோறும் வாடுத்து தினந்தோறும் புக்கள் மல்லறுத்து வாசம் மடிக்கிட்டு புக்கள் மல்லறுத்து தினந்தோறும் வாசம் மடிக்கிட்டு தினந்தோறும் ஒரு நிமிஷம் என்னங்க யாரோ எம்எல்ஏ தங்கவேலுவா உங்ககிட்ட பேசணுங்கறாங்க அவ என் கூட பேசிறதுக்கட்டும் நீங்களே எம்எல்ஏவான அவங்க கிட்ட வளைஞ்சியே என்ன விஷயம் ஆட்சி மாறினா ஆளை மாத்திக்கலாம் பாக்கறியா என்ன அட்ரஸ் கொடுக்கணும் நாளைக்கு போறோம் அவன் வீட்ல வச்சுக்க என்னங்க நீங்க என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா பின்ன இல்லையா ஏமா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இல்ல கல்யாணம் பண்ணுமா இல்ல புரிந்த வச்சنا உன்னை வெச்சிருக்கنا இல்ல நேத்து சாயங்காலம் தான் போட்டோல உன்னை பார்த்தேன் ப்ரோகரேட்ட கேட்டேன் சரி காலையில அனுப்பிச்சிருங்க கண்டிஷன் பேர்ல அனுப்பி வச்சிருக்கேன் இப்ப கார் வந்தேனா காசு வாங்கி போக போறேன் அது வரைக்கும் அந்த கஸ்டமர் சின்சியரா இருக்க வேணாமா ஏ நீங்க மட்டும் என்னவா போன எலெக்ஷன்ல மேடையே போட்டு அந்த கட்சிக்காரங்கள அவ்வளவு கேவலமா திட்டுனீங்க இப்ப அதே கட்சிக்காரங்களோட கூட்டி வச்சிட்டு வெக்கம்லம ஓட்டு கேட்க போறீங்க போங்கள விட நாங்க எவ்ளோ பரவா இல்ல ஏ கேசமூர்த்தி வாய வச்சிட்டு சும்மா இறடா செருப்பு நடிச்ச மாதிரி கேக்குறாளே சரிமா ஓகே நாமெல்லாம் ஒரே டைப் ஆஃப் பீப்பிள் ஆனா இதையெல்லாம் நாம கேவலமா நினைக்க கூடாது இதுல நம்ம எதிர்காலமே இருக்கு உதாரணமா யாரோ ஒருத்தர் யார் மேலயோ ஏஸ்ட் அடிக்க சொன்னாங்க ஏஸ்ட் அடிச்சவனே எஸ்கேப் பண்ண மலையடி மாட்டிட்டான் இப்போ ஏஸ்ட் அடிக்க சொன்னவன் ஏஸ்ட் அடி வாங்கி ஹாஸ்பிடல் படுத்துனவன் எல்லாரும் ஒண்ணா ஒரே ஜீப்ல ஓட்டு கேட்டு வரது இல்லையா அதனால இதெல்லாம் வந்து கேவலம் இல்ல இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம் அயோக்கியத்தனம் அதேதா அதேதாம்மா அதுக்கு நாங்க வந்து ராஜேந்திரன் புனை பெயர் வச்சிருக்கோம் இப்போ நீ போற இடத்துக்கு எல்லாம் ஒரிஜினல் பேர் சொல்றியா ஒரு இடத்துல சரோஜாங்கற ஒரு இடத்துல வனஜாங்கற ஒரு இடத்துல கிரிஜாங்கற அந்த மாதிரி சந்தர்ப்பவாதத்துக்கு இந்த எலெக்ஷன்ல நாங்க ராஜேந்திரன் பேர் வச்சிருக்கோம் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே இந்த ஜனங்களுக்கு கோவமே வராதா யாருக்கு நம்ம அடையலுக்க அம்மணி ரோசம்னு ஒன்னு இருந்தா தான் கோவம்னு ஒன்னு வரும் நம்ம ஆளுங்களுக்கு அப்படி ஒரு மேட்டர் இருக்குதே தெரியாதே அப்புறம் இவங்களுக்கு கோவம் வர்றதே தண்ணி எடுத்து ஊத்தவணி போறையாவது வருதா பார்க்கலாம் சந்திரக்கா 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 யாரு சந்திரக்காவை பார்க்கணும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க இங்க இருக்கறதா சொன்னாங்க அந்த அக்கா டிவி பார்த்துட்டு இருக்காங்க வர சொல்றேன் சரிங்க தேடி வந்துட்டியா அழுத்தம்தான் எங்கடா காலையில இருந்து ஆள காணமேனு பார்த்தேன் முதல்ல உன் வீட்டுக்கு தான் போனேன் நீ இங்க இருக்கறதா சொன்னாங்க அத இங்க வந்த அத ஒழுங்கா சொன்ன ஆகாதோ இந்த சீக்கு புடிச்ச கோழி மாதிரி தலைய தொங்க போட்டுக்கிட்டு வேணும்னா பாரு இந்த ஊருக்குள்ள பூமா பூமான்னு சட்டையை பிச்சுக்கிட்டு அலைய போற அது மட்டும் நடக்காது அப்ப சட்டையே இல்லாம அலைவேங்கறியா என்ன நீ எப்படி திட்டினாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ இவருக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியுமோ நானும் பூமாவும் சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிற என் காதல் எந்த சூழ்நிலையும் தோத்து போக கூடாதுன்னு நீ நினைக்கிற அதுவும் எனக்கு தெரியும் உன் ஆளுகிட்ட என் தந்தி வந்திருக்கு நாளைக்கு வரேன்னு நல்லா காத்தடிக்குது மழை வரும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போ வரங்கா
அச்சோயிரு கட்டாயிச்சிங்கம்மா. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஏதாவது சொல்லணும். நான் சொல்லணுமா? என்ன கிண்டலா? இப்படி வேணா பண்ணாங்களமா? எப்படி? 50 ரூபாய் பேசுறீங்க. சரி. 30 ரூபாய் புடிச்சிக்கிட்டு 20 ரூபாய் கொடுத்தா போதுங்கம்மா. சரி கொடுத்துட்ட? ஊரு பக்கத்துல வந்திருச்சு. அப்படியே பொடி நடையா நடந்தே. கோழிப்பு தானே இது. 20 ரூபாய் வாங்குற இடத்துக்கு 50 ரூபாய் கேக்கு தெரியுதுல? கல்யாணம் ஆயிச்சா? ஆயிச்சிங்கம்மா. எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதாம்மா. போதுமா? வெக்கப்படாத குழந்தை இருக்கா? மூணுங்கம்மா. மூணா? கடவுளா பாத்து கொடுத்ததுங்கம்மா. ரேஷன் கடையில அரிசி கடவுளா போடுறது. சரி உனக்கு எவ்வளவு தரணும்? 20 ரூபாய் கொடுத்தா போதுங்கம்மா. உனக்கு 20 ரூபாய் தான். மூணு குழந்தை இருக்குன்னு சொன்னல, ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 10 ரூபாய் நான் கொடுத்தேன்னு சொல்ல. உங்க பேருங்கம்மா? பூமா. நேத்தே வந்திருப்பேன். நான் ட்ரெயின்ல வந்தேன். அதான் லேட். சரி குளிச்சிட்டு ரெஸ்ட் எடு. இத வந்தறேன். உன்னே உங்க வீட்டுக்கார எப்படி இருக்காரு? இருக்காரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஏதாவது? சொல்றதுக்கு எல்லாம் ரைட்னு சொல்லிட்டா. அப்புறம் ஏன் ஃபைட் வருது? ஐயோ மறந்தே போயிட்டேன். அம்மா நம்ம சந்திரமணி எப்படி இருக்கா? நீ வருவேன் இவ்ளோ நேரம் இங்க தான் இருந்தா. இப்போதான் துணி துவைச்சிட்டு வரேன்னு போயிருக்க. நான் போய் பார்த்துட்டு வந்தறேன். ஏய் அவளே வருவா. நான் போயிட்டு வா. பயந்தே போயிட்ட. நாயே நீ வருவனி இவ்வளவு நாங்க தான் இருந்தேன் தெரியுமா? தெரியுமே. சொல்லி தொலைய. இல்ல அண்ணா ஊர்ல இல்ல. ஏக்கத்துல உடம்பெல்லாம் எழைச்சு போயிருக்குன்னு பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்குது. எதையாவது எடுத்து சாத்துறேன் பாரு. அடிச்சிடாத. எங்க பொடிய? அது எங்க இங்க இருக்குது. எப்பவும் பக்கத்து வீட்டனா. கூப்பிட்டு போலாம். ஒரே நிமிஷம் துணியை மட்டும் துவைச்சு போட்டு வந்துங்க. துணி இல்ல அப்புறம் துவைக்கலாம். முதல்ல வா. ஓ சொன்னா கேட்க மாட்டே நீ.
பாத்தியா இதுக்கு பேர் தான் லவ் கோமான்றது கண்ணை மூடி அப்படியே தியானத்துல ஆழ்ந்துடா பாத்தியா அம்மா என்னடா இது லவ் எப்படா வந்தீங்க கண்ணை மூடி தியானத்துல இருந்தியா அப்பவே வந்துட்டோம் உங்களுக்கு எல்லாமே கிண்டல் லவ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் லவ்வா பொண்ணே நேத்தா ஊர்ல இருந்து வந்தது என்னோட 8 வருஷம் கனவுடா அது அப்ப அடி கன்ஃபார்ம் உண்டு எப்படி ஆயிட்டான்டா பேச்சு கூட மாறிடுச்சு பத்தியா லவ்னா விளையாட்டா ஆமா இவர் அதுல பெரிய பல்ப் என் வானம் நீதானா அதில் நிலவும் நீதானா என் வானம் நீதானா அதில் நிலவும் நீதானா விண்மீன்கள் யாவும் என் நினைவும் நீதானா வரும் கனவும் நீதானா என் வாழ்வின் ஜீவன் நீதானா மண்ணில் விதைகள் விழாத வரையினில் கண்ணில் பசுமை தோன்றாதடி உந்தன் மனதை தொடாத வரையினில் எந்த காதல் விழாதடி என் வானம் நீதானா அதில் நிலவும் நீதானா எப்படி சொல்வது பூமா 8 வருடமாய் மலர்ந்து காத்திருக்கிறது என் காதல் இதுவரை அதை உன்னிடம் சொல்லாமல் சுமந்ததில் ஒரு சுகம் இப்பொழுது சொல்ல போவதிலும் ஒரு சுகம் என்ன செய்வது நினைக்கும் வார்த்தைகளை என் தயக்கம் தடுக்க அதையும் மீறி ஒரே ஒரு வார்த்தை ஒரு சொல் போதுமடி காதல் என்று சொல் மாதமெல்லாம் மார்கழியாகும் அடி நேசம் தந்து போரா வேதமாக உன் பேரானதடி மௌன நெஞ்சத்தில் கீதமாக பாடிட தோழுதடி வார்த்தை இன்றி போதே செங்களோடு சேலை என்னை பற்றி பேசாதா பேசும்போது எங்கும் காதல் வாசம் வீசாத மடியினில் சாய்ந்து பேசும் காலம் அடடா இன்றே வாராத உன்னை தந்த நாளில் என்னை பூக்கள் பூக்கு வந்த காந்த மண்ணில் மழையாக வாவா கண்ணே ஆனந்தம் நீதான் என்று கண்டேன் முன்பு உன்னை இமையாமல் பார்க்கும் ஆவல் கொண்டேன் கீழ் என் வானம் நீதானா அதில் நிலவும் நீதானா விண்மீன்கள் யாவும் என் நினைவும் நீதானா வரும் கனவும் நீதானா என் வாழ்வின் ஜீவன் நீதானா மண்ணில் விதைகள் விழாத வரையினில் கண்ணில் பசுமை தோன்றாதடி உந்தன் மனதை தொடாத வரையினில் எந்த காதல் விழாதடி வாங்க வாங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்ததும் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க நீங்க எல்லாம் வர்ற ஆளுங்க ஆட என்னங்க நீங்க
இன்னைக்குதான் உங்க குடும்ப கோயில்ல விசேஷம், குடும்பத்தோட புறப்பட்டு வாங்க. நீங்க நாங்க புறப்பட்டு வர்றதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. இப்ப இப்படி போகலாம்ல? எல்லாரும் கிளம்பி வர்றதா சொன்னீங்க, நேரம் வருதா போகுதா? ஐயா, உங்க அம்மா கூப்பிட்டாங்க. இத வரேன்னு சொல்லு. கொஞ்சம் இருங்க, இத வந்தேன். சரி சரி. தபால், வர முடியுமா முடியாதா? முடியாது. நாங்க எதுக்கு வரணும்? நாங்க எதுக்காக வரணும்னு? எவன் குடும்பத்து கோயிலையோ விசேஷமா, அதுக்கு நாங்க வரணுமா? என்ன மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆளு இங்க அடிக்கடி வர்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சரி, செத்ததுக்கு அப்புறம் நடந்துட்டு போட்டோம். அதுக்காக ஏதோ ரோட்ல போற புறம்போக்கு ஒண்ணும் பொண்ணை கட்டி கொடுக்கறேன். அவனுக்கு ஊரை சுத்தி ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது. அவனுக்கு ஒரே பையன், கட்டி கொடுத்தா என்ன தப்பு? அவன் ஊரை சுத்தி நிலம் வச்சிருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது, ஆனா ஊரை சுத்தி அவன் எத்தனை கூத்தியா வச்சிருக்காங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எவன்டி கூத்தியா வச்சுக்கல? எவன் வச்சுக்கல? அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவன ஆறு கூத்தியா வச்சிருக்கான். இவன் ஊரை சுத்தி நிலம் வச்சிருக்கான். இவன் கூத்தியா வச்சுக்கிட்டா என்னடி தப்பு? ஆமா, உன் குடும்பத்துல எவனுமே கூத்தியா வச்சுக்கலையா? ரொம்ப ஒழுக்கமானவனுங்களா? என் குடும்பத்துல எல்லாம் ஒழுக்கமோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் புள்ள குடும்பம் நடத்துற இடம் ஒழுக்கமா இருக்கணும். அம்மா, என் கல்யாணம் இன்னைக்குப்பா, நாளைக்கா? அப்புறம் ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான் முடியாதுன்னு சொல்லி என் மேல உள்ள நம்பிக்கையில என்ன கட்டித்தரதா நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. எனக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு மோசமான இடத்துல என்ன கட்டி கொடுத்துருவீங்க? நீங்க அவர் கூட பேசிட்டு இருங்க. அம்மா கண்டிப்பா உங்க கூட இப்ப கோயிலுக்கு வருவாங்க. நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே. உள்ள என்ன காச்சி முச்சுன்னு சத்தம்? யாருக்குமே கோயிலுக்கு வர பிடிக்கலையா? சச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இத வந்துருவாங்க. அம்மா, நீ தானே சொன்ன சொல்றதுக்கெல்லாம் ரைட் சொன்னா அப்புறம் ஃபைட் ஏன் வருதுன்னு? அவர் சொல்றதுக்கெல்லாம் ரைட் சொல்லிடு. ஃபைட் நீ பண்ண வேணாம், நான் பண்றேன். உன் பொண்ணு ஃபைட் பண்ணி நீ பார்த்ததே இல்லல்ல? ட்ரிச்சி எஸ்ஆர்சி ஹாஸ்டலையே கலக்கி இருக்கேன் தெரியுமா? சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வா. ஓகே. வெளிய போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தேங்காய் உரிச்சு போட்டு போ. எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது. ஆஹா, வேலை வெட்டிக்கு போ. மூணு வேலை மூக்க பிடிக்க சோறு திங்க தெரியுமா? நீ மட்டும் நான் இந்தியன் பேங்க்ல வேலை பாக்குற. இந்த நக்கல்ல ஒண்ணும் குறைச்சது இல்ல. சோர்ண கட்ட ஜென்மம். நீ என்ன ஒரே அடியா கேவலப்படுத்தன்னு வையே. லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவேன். சொல்லாத. டேய், அது என்ன? பசங்க சொல்லி அனுப்பிச்சாங்களா? என்ன இந்த பூமக்கா இருக்காங்கல்ல? பூமக்கா? டேய் பூமக்கா என்னடா சொல்றங்க? டேய் சொல்றா, டேய் டேய் சொல்றா, சீக்கிரமா சொல்றா, டேய் ப்ளீஸ் சொல்றா. டேய் என்ன டென்ஷன் பண்ணாத, சீக்கிரமா சொல்றா. டேய் என்னடா சொல்லி அனுப்பறாங்க சொல்டா. நீ என்ன போட்டு இப்படி இப்படி நாக்குனதுல எல்லாம் மறந்து போச்சுப்பா. தெரியாம ஆட்டிட்டேன்டா. யோசிச்சு பாரு. ப்ளீஸ் யோசிச்சது போற. என்ன? இந்தாப்பா. அன்புள்ள ஆதிக்கு முடிந்தால் சுஜாதா புத்தகம் கொண்டு வரவும், இல்லையேல் கொடுத்தனவும். தேங்க்ஸ் ரா. நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போறது? ஏன் போக முடியாது? அவங்க அம்மா அப்பா இருப்பாங்களே? அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த அக்கா மட்டும் சொல்லவா இருக்கு. நிச்சயமா? உன் மேல சத்தியமா? காஃபி சுத்தமா நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி குடி. உனக்கு எனக்கா இந்த காஃபியா? ஐயோ, நீ குடி. ஐயோ, என்ன இது? நீ தான புக் வேணும்னு கேட்டேன். புக் வேணும்னு கேட்டேன். இந்த புக்கா கேட்டேன்? சுஜாதா புக் தானே கேட்டேன். இன்னைக்கு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி படி. பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கான், சீனிவாசன் பேரு. சுஜாதா புக் அவங்கிட்ட நிறைய இருக்கு. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா வாங்கி தரேன். எப்ப வாங்கி தருவ? பட்டதாரிதா புத்தகத்தா.
மச்சான் ஏய் வா மாமா என்ன திடீர்னு வேர்த்து விறுவிறுத்தே தவளுகள அதெல்லாம் எது வேணடா அன்னைக்கு நாள் உங்க வீட்டுக்கு வந்தவங்க அம்மா சொன்னாங்களா சொன்னாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் உங்ககிட்ட முக்கியமான ஒன்னு கேட்கணும்னு வந்திருக்கேன் முடியான்னு மட்டும் சொல்றதா மாமா துட்டு கிட்டு கேட்றத பாக்கெட்ல 10 காசு கிடையாது வீட்ல இருந்து பெரிய தகராறு இருக்கு சே 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 காசல வேண்டாம் மாமா அப்புறம் என்ன கொஞ்சம் உட்கார் பேசலாமா உட்கார் மாமா என்ன சொல்ல நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ண மனசு நினைச்சிட்டு இருக்கேன் அது உனக்கும் தெரியும்ல அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ பாமா பாமா இல்ல மாமா பூமா சரி பூமா அதுக்கு என்ன இப்ப சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஊர்ல வந்துட்டாங்க வந்துட்டாங்களா கை குடு மாமா வாழ்த்துக்கள் அசத்தே இது விஷயமா நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு நான் பண்றேன் அந்த நம்பிக்கை தான்டா நான் இங்க வந்திருக்கேன் என்ன வேணும் சொல்லு காலைல அவங்க என்ன கூப்பிட்டு படிக்க ஏதாவது கதை புக் இருக்குமான்னு கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் நம்ம லோக்கல்ல இருக்குல எல்லா புக்கையும் எடுத்து அவங்க கையில கொடுத்தேன் எனக்கு இதெல்லாம் வேணா சுஜாதா புக் இருக்குமான்னு கேட்டாங்க உங்ககிட்ட இல்லனாலும் பரவாயில்லை உங்க फ्रेंड्स யார்கிட்ட இருந்தாலும் வாங்கி கொடுங்க படிச்சிட்டு கொடுத்துறேன்னு சொன்னாங்க எனக்கு டக்குனு ஓஞ்ச ஞாபகம் தான் வந்துச்சு பண்டவனி நான் ஒருத்தர பாக்க போறேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கிளம்பறேன் டேய் மாமா 8 வருஷம் நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா முதல் முதலா புக் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கா வாங்கி போறல அசிங்கமாயிரற மாமா நீ லவ் பண்ணதா நான் என்ன பண்ண முடியல சரிப்பட்டு வராது டேய் மாமா சோலே படத்துல அமிதாப் பச்சன் தர்மேந்திரக்காக உயிரை கொடுக்கறான் படை நம்ம பழுதா ஆனா இன்னும் மனசை மறக்கல பத்தியா அப்படிதான் மாமா நம்ம நட்பு மாமா அதெல்லாம் சரி வராது நான் புசத்து வச்சு தான் வாந்திட்டு இருக்கேன் வாங்கி கிட்ட நீ மாமா ப்ளீஸ் உன் கால்ல வந்து நீ வேணடா நீ நிறைய வாள் இருக்கு நீ உடு பா நீ ஆளை ஓடி நீ சோலே இல்ல சொல்லி போய் போடு நீ சரி வராது நீ டேய் டேய் லவ் மேட்டரா டேய் மாமா மாட்டமா ஒழுங்கா ஊத்து செய்யற தொழிலே ஃபிராட் எங்க பாரு அளவு கம்மியா இருக்கு பாரு கரெக்ட்டா ஊத்து யோ ஏயா சின்ன வயசுலயே குடிச்சு உடம்ப கெடுத்துக்கற என்னது ஏ சின்ன வயசுலயே குடிச்சு உடம்ப கெடுத்துக்கற என்ன நான் எழுந்து குடிக்கறத அப்படியே சுத்தமா திண்டிறேன் என்ன கல்யாணம் பண்ணீங்களா யோ ஏ புருஷ குத்துக்களாட உசுரோட இருக்கான் தெரியல என்ன ஒரு சின்ன மயில் கலட்ட வச்சிக்கியா ஏய் இத பாரு வந்தமா குடிச்சு வானேரு தேவையில்லாத பிரச்சனை இங்க வச்சுக்காத அந்த மாதிரி நீ எடுத்தமா ஊத்துறமான்ற அட்வைஸ் பிளிக்கிடுங்க ஏய் பாக்கனே அவவா 1000 டென்ஷன் உட்கார்ந்திருக்க நீ பட்டப்பல வந்து தண்ணி அடிக்கடா அப்படியே அப்டா அவனே ஓட்டம் இவனுக்கு அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில வேலை கிடைக்கும்னு சொன்னான்ல ஆமா அது கிடைக்காது ஏண்டா நம்ம தொகுதி எம்எல்ஏ கேஸ் மூத்தில அவன் வேற வந்து காசு வாங்கிட்டு இவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற வந்து வாங்கி கொடுத்தான்டா அந்த அல்வீட் எங்கடா இருக்கு ஸ்டேட் பேங்க் காலனி பெண்ணங்கறீங்க உங்கள எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிருச்சு ஏயா இப்படி பண்ணீன்னு எங்க நியாயங்காக வந்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா ஏய் அப்படி தானா பண்ணுவேன் உங்களால என்னடா பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுங்க காத்துவீங்க அப்புறம் கத்துங்க அட கத்துங்கப்பா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல இந்த நாடு இந்த அளவுக்கு கெட்டு போனது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் செருப்பால் அடிப்பா ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக் ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான் அரசியல்வாதி இல்ல பப்ளிக் என்ன பண்ணுவான்
ஒண்ணுமே பண்ணலையா அட சிக்கல் உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா டேய் ஒரு பொண்ண ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன நல்லா யோசிக்கிறோம் பையன் படிச்சவனா எங்க வேலை பாக்குறான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்லவனா கெட்டவனா சிகரெட் குடிப்பானா தண்ணி போடுவானா பான் பிராக் சாப்பிடுவானா இத்தனையும் விசாரிச்சுதான கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏ எவனாவது கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே ஓட்ட மாட்டான் என்ன அது நம்ம பொண்ணு நமக்கு பிறந்த பொண்ணு நாம வளர்த்த பொண்ணு அந்த மாதிரி இது நம்ம மண்ணு நான் பிறந்த மண்ணு நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா இல்லையே எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான் ஆனா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் போது ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதோ ஆனா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கும் போதோ ஏ ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போதோ யோசிச்சிருக்குமா யோசிக்கடா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் யோசிப்போமோ அப்படி யோசிங்கடா இவ்வளவு ஏன்டா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிய கூட்டு வந்தேன் கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்கானுங்கடா இந்த பத்து நிமிஷத்துல வண்டி வர அனுப்பணும் பணத்தோட அவன் யோசிக்கிறானா எங்க போகுது ஹோட்டலுக்கா வீட்டுக்கா போலீஸ் ரைடு வருமா அது உண்மையிலேயே எம்எல்ஏ வீடு தானா அங்க அந்த ஆள் மட்டும்தான் இருப்பானா வேற யாரோ இருப்பாங்களா இவ்வளவு யோசிச்சு அனுப்புறா செக்யூரிட்டியோட அவனுக்கே இவ்வளவு யோகிதை இருக்கு ஆனா நாம எவ வந்து ஓட்டு கேட்டால போட்டே இருக்க வேண்டியதா ஏண்டா நாம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான் தமிழன் தான் யோசிக்கவே கூடாதுன்னு என்ன இந்தியன் பண்ண கூட எழுதி வச்சிட்டானா படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை நாங்களும் அழைஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கா நீங்க என்ன சார் செய்ய போறீங்க ஆளுக்கு ஒரு சங்கு கொடுப்போம்யா வாயில வச்சு ஊதுங்க அது கூட சீக்கிரம் போகணும்ப்பா இல்ல வெறும் வாயுதா வாய் வலிக்கும் எதுக்கு சிரிக்கிற அன்எம்ப்ளாய்டு பார்த்தா உனக்கு எல்லாம் கூட இலக்கறம் போச்சா சரி நீ எம்ப்ளாய்டு ஆச்சே அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடையாது இப்படித்தான் இருக்கும் இல்ல சொல்யூஷன் இருக்கு தீர்வு இருக்கியா எங்க கிட்ட உங்க கிட்ட அட ஆவாயா இப்போ ஒரு கேசவமூர்த்தி எம்எல்ஏ உங்களுடைய வேலைக்கு எடுத்தாங்க இருக்காங்க இன்னைக்கு நாலு பேர் ஒன்னா சேர்ந்து வந்து என் வீட்டு வாசல கூர்க்காவ சட்டை பிடிச்சிருக்கீங்களா வெரி குட் இதான் வேணும் இப்ப நாலு பேர் ஒன்னா சேர்ந்து வந்தீங்களா 40 பேர் வா 400 பேர் வா மொத்தமா சேர்ந்து வாயா உன்னால முடியாது அதனாலதான் என்ன மாதிரி ஆளுகளை லோலாய் பண்ணிட்டு இருக்கோம் யோ உங்களுக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பிரச்சனை ஜாதி சண்டை மத சண்டை மொழி சண்டை இன சண்டை இத்தனை சண்டைக்கு நடுவில் நீங்க எங்க ஒத்துமையா சேர்றது எங்க சட்டை பிடிக்கிறது அட சவுத் டிஸ்ட்ரிக்ட் வந்தா சாதி சண்டை நாட்டுல பார்த்தா இன சண்டை இப்ப பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல புதுசா மதக்கலை ஒருத்த உண்டாகிட்டு இருக்கீங்க டே நான் ஒன்னு கேக்குறேன் கடவுளை எவனாவது கண்ணுல பாத்துருக்கீங்களா நீ பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா நானும் பார்த்தது இல்ல அட ஒப்பனாவது பாத்திருக்கா ஒரு நாயும் பார்த்தது இல்லையா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கண்ணுக்கு முன்னாடி நடமாடிட்டு இருக்கிற மனுஷனை ஏன் உயிரோட கொளுத்துறீங்க ஏ வட்டுற ஏ கொலை பண்ற இப்ப புதுசா பெட்ரோல் பம்ப் ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் இருக்குடா இது பார் இதெல்லாம் விட்டு எழுந்துட்டு நீங்க எல்லாம் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வந்தீங்கன்னா அப்ப கிடைக்கண்டா நீ கேட்ட சொல்யூஷன் தீர்வு நீங்க எல்லாம் ஒத்துமையா வந்தீங்கன்னா அப்ப இந்த கேசவமூர்த்திங்கிற எம்எல்ஏ பொறுக்கி நாய் உன்னுடைய வேலையில் மட்டுமில்ல இந்த நாட்டுல இருக்கிற எவனுடைய வேலையில கை வைக்க முடியாது ஜனங்களை மொத்தமா பார்த்தா எங்களுக்கு கை உதறும்டா நீங்க தான் நாசமா போயிட்டீங்களே அப்புறம் எங்களுக்கு எங்க உதறது அம்மா ஒரு பேக் ஒத்துமா ரொம்ப டென்ஷன் பண்ணுங்க முடியாது சரி ஆதியங்களா அவன் தான் நம்ம பக்கம் வர்றதே இல்லையே ஒன்லி பூமா தான் நீ சொன்ன பேரு லவ் கோமன் அதோட பீக்ல இருக்கான் தெரியுமா ஒன் சைடு ஒன் சைடா இருக்கும் போதே பொண்ணோட அப்பனுக்கு லவ் தெரிஞ்சா என்ன தெரியல தப்பா டான்ஸ் ஆடிடும் இப்ப என்னடா பண்ணலாம் ஒண்ணு பண்ணலாம் என்ன சொல்லு பிரசாம மறந்துடு எதை மறக்க சொல்ற பிரசாம் பூமாவ மறந்து ஒண்ணு தெரியுமா உனக்கு இந்த விஷயத்துல கண்ணாடி இல்ல என் முன்னாடி எவன் நின்னாலும் சரி தூக்கி வீசிட்டு போயிருவேன் இத பாரு நான் நினைச்சது நினைச்சதுதான் என் மனசுல விதைச்சது விதைச்சதுதான் நீ சொன்ன பாரு ஒன் சைடு டபுள் சைடுன்னு என் பூமா எப்பவுமே கேன் சைடுடா மாமா 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 நீ ஏன்டா அவனை டிஸ்கரேஜ் பண்ற
ஆமா இவன் கோயம்புத்தூர்ல எட்டு மில்லு வாங்க போறான் இவன் என்கரேஜ் பண்ணி அனுப்புறதுக்கு போடாங்க திங்கிறதுக்கு சோறு தங்குறதுக்கு இடம் போறதுக்கு துணி செலவுக்கு மணி இது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை தண்ணி அடிக்கிறது சுத்துறது லவ் பண்றது இதெல்லாம் ஒரு மனுஷனோட அடிஷனல் தேவை அடிப்படை தேவைக்கு புடுங்குறியா அப்புறம் என்ன அடிஷனல் தேவை மனுஷ மாதிரி பேசுறா ஏன்டா மிருக மாதிரி பேசுற நான் பேசுறது மிருக மாதிரி தெரியும் மச்சான் ஆ பக்கா பிராக்டிகல் நம்ம எல்லாம் வெளியே போட்டுக்கிற பேண்ட் சட்டையில இருந்து உள்ள போட்டுக்கிற பனியன் சட்டை வரைக்கும் அப்ப வாங்கி கொடுத்தது சொந்தமா ஜட்டிக்கே வெளியிலே அப்புறம் என்ன குட்டி வருது தம் இருக்கா இல்ல இருக்காதே தெரியும் தான் கேட்டேன் சுத்தி வச்சிருக்க 150 ரூபாய் இருக்கும் விடு சன்னடிப்பா கரண்ட் பில் கட்டணும்ப்பா டென்ஷன் ஆகாதே சன்னடிப்பா இப்போ கரண்ட் பில் கட்டணும்டா கட்டணும் பீஸ் அப்படிடுவா புரியுதா வீடு இருட்டாயிடும் இந்தியாவே இருட்டான இருக்கு அடிங்கடே நடறவன் நடறவன் சே காசுப்பா நீ பேசடா டேய் பேசடா போட்டு குடிப்பியாடா போட்டு குடிப்பியா ஏண்டா டேய் வேளங்க வந்து நினைக்கிற நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கெல்லாம் வேலை கட்டி செட்டில் ஆனாலும் மவனை நீ மட்டும் பிச்சை தான்டா எடுப்ப நான் ஏதே தேடி அவனை கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்றேன் அந்த நாய் தான் எங்க தேடி வந்தது டேய் அவனுக்கு என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமாடா லவ்னா என்னடா தெரியும் அவனுங்களுக்கு இத பாரு எங்க ரெண்டு பேரோட லவ் நீ அவங்க அப்பா கிட்ட போட்டு குடுப்பியா அப்படினு சொல்றானுங்கடா சத்தியமா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் மச்சான் மகாபாரதத்துல எனக்கு பிடிக்காத கரெக்ட் சகுனி தான் தெரியுமா நானே உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிட்டேன் நீ என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பேசிக்கலாம் நான் ரொம்ப நல்லவன் மச்சான் வேணா அந்த நாலு பேர் சேர்ந்து என் மேல பேட் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா சரி ஒக்கர் ஒக்கரா நீ நல்லவனே வெச்சுக்கோ ஏதோ என் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியே என்ன சொல்லு டேய் என்னடா யோசிக்கிற இப்பா நீ பூமாவை உயிருக்கு உயிரா லவ் பண்ற அப்படிதானே ஆமா அதே மாதிரி அந்த பொண்ணு உன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணுதா இதா இந்த கேப் தான் லவ்க்கு டேஞ்சர் ரெட் லைட் போட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா எனக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா மாமா லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வொர்க் அவுட் ஆகாது மாமா நம்ம காலேஜ்ல படிச்ச கதிர ஒரு பொண்ண 9 வருஷமா உழுந்து உழுந்து லவ் பண்ணா 10வது வருஷம் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லுச்சு நான் உங்க கூட பேசனது உண்மை பழகுனது உண்மை ஆளே இல்லாத தியேட்டர்ல சினிமா பார்த்தது கூட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா செட்டில் ஆயிட்டான் நம்ம கதிர என்ன பண்ணா தண்ணி போட்டு கதறு கதறு கதறனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா கவலைப்படாத நான் தெளிவு வச்சிடறேன் பொண்ணுங்கிட்ட விஷயத்த பழிச்சுன்னு சொல்லிடணும் மாமே நேர்ல சொல்ல முடியல லெட்டர்ல சொல்லுவோம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகல மாமா சூப்பராவா சூப்பரோ சூப்பரா இருக்கட்டும் மாமா நம்ம திலீப் இருக்கானே ஒரு பொண்ணை உழுந்து உந்து லவ் பண்ணான் அரையும் குறையுமா இழுத்துட்டு இருந்தது ஒரே ஒரு லெட்டர் பொண்ணு சரண்டர் நீ டென்ஷன் ஆகாத மாமா நான் எழுதி தர விடு அப்படி என்ன லெட்டர் எழுதுவேன் நிறைய மேட்டர் இருக்குத ஒன்னு சொல்றேன் கேளு தி ஸ்கை இஸ் ப்ளூ மை ஹார்ட் இஸ் யூ சூப்பர்டா அக்கா பேர் என்ன சொன்ன மாமா பூமா லைஃப் இஸ் ஏ டிராமா பட் ஐ வாண்ட் பூமா எப்படிடா மாமா அந்த பேரை எப்படிங்க கரெக்ட்டா திஞ்ச மாட்டியா விஷயம் இல்லாம பிஏ சைக்கிளை படிக்க முடியாது மாமே இந்த மூடோடியே லெட்டர் எழுதணும் அக்கா அக்கா இங்க யாரு இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரா நான் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கணுமா பொழுப்பு தானே இது வந்திருக்கான் தேடி பிடிச்சு அக்கா என்ன பார்த்தா பாவமா இல்லையாக்கா கூறுகட்டவனே நீ படிச்சிருக்க வேலை கிடைக்கலன்னு பாவமா இருக்கு நாளைக்கு பசிக்குது சோறு கிடைக்கலாலும் பாவமா இருக்கும் ஏய் நான் ஒரு பொண்ண லவ் பண்ணுங்க லெட்டர் கொடு பாவமா இல்லையானா திமிரு தானே இது நீ மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிட்டல ஆ எனக்கு தில் இருந்தது கட்னா அவன தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னே நீ பண்றதுக்கு பேர் லவ் இல்ல ஜவ் இழுக்கா ஒரு பொண்ண பிடிச்சிருந்தா ஏதாயி பொண்ண பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்லுகேன்னா ஒரே நாள்ல முடிஞ்சு போய்டும் அத விட்டுட்டு அங்க இருந்து வந்திருக்கான் லெட்டரோட ஏக்கா இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்து விடுறல இதே மாதிரி என்னைய கொஞ்சம் வளர்த்து விட நீ செடி மாதிரி இருந்தா பரவாயில்ல மரம் மாதிரி எல்லாம் இருக்க கொண்டு போய் கொடுப்போ நானே கொடுத்துருவேன் ஒருவேளை அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா சொல்லிட்டானா ஊர சுத்தி எத்தனை மலை இருக்கு பேரு குதி என்னக்கா என்னக்கா இத பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்க அந்த தாமோதரன் மவுளுக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு அருவிக்கரைக்கு போயிருக்கா போ நீயே கொண்டு போய் கொடுப்போ பாரு சத்தியம் கோமதி ரெடி கொஞ்சம் இப்படி வா என்ன பண்ற சும்மா என்னாச்சு இல்ல சும்மா தா ஏய் இந்த சும்மான்ற வார்த்தை யூஸ் பண்ணானே நிறைய ஏதோ இருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல எப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சொல்ல என்ன அது என்ன நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஏன் கூட வா ம் நீயா ஓ பேசலாமே ஒரு நிமிஷம்
ஏய் கோமதி நீ அப்படியே வீட்டுக்கு போடுமா சரிக்கா இது அப்புறம் எடுத்துக்கலாம்னா ஓகே சல என்ன எனக்கா அப்புறம் இப்போதைக்கு நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் எதுக்கு இத பாரு அவ லெட்டர் பறக்க விட்டது என்ன உண்மைதான் ஆனா பறக்க விடணும்னு பறக்க விடல உழைப்பிட்டான் எனக்காக யாராவது அவகிட்ட பேசணும் இது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க மச்சா அதுக்கு இருக்கா யாரு ஹெல்ப் பண்றா தனியா போக முடியாது உன்னை தனியா போக சொன்னாங்களா தனியா போக சொன்னாங்களா இத்தனை பேர் எதுக்கு இருக்கோம் இந்த இவனை கூட்டு போ இது பேசாத எதுவும் பேசாத மச்சானுக்காக சரியா தெரியுதா மச்சா அவங்களை எங்க பாக்கலாம் சரியா பத்து மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துருவா சரியா பத்து மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொன்னா இன்னும் ஆள காணும் தேவையில்லாத நான் இங்க இதை வருது அங்க பாரு இதெல்லாம் கோயிலுக்கு வரலன்னு யார் எழுதா வயசான காலத்துல உள்ள வந்துட்டு வீட்டுல கிடக்க வேண்டியதானே படியேறி முடிக்க உயிர் போகும் வருது மச்சா பார்ட்டி வந்துச்சு நீலச்சல சொல்ல போட்டு பாரு நீலச்சல ஒரே மிதிச்சு உருட்டுற மச்சா நீலச்சல ஜூட்டு மச்சான் கரெக்டா பேச சொதப்பிடாத மறுபடியும் சொல்றேன் சொதப்பிடாத ஹலோ ஒரு நிமிஷம் என்ன வேணும் இல்லங்க ஆதி உங்களுக்கு ஏதோ லெட்டர் உனக்கு என்ன வேணும் அது விஷயமா எது விஷயமா உன் வேலைய மட்டும் பாரு புரியதா அது இல்லங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு கூட அந்த லவ்க்கு இதெல்லாம் பிடிக்காது வீணா போனா பண்ண வேலை இது உங்களுக்கு நான் ஏன் போய் சைக்கிள் மாதிரி சுஜாத புக் எங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா போங்கப்பா உனக்கு ஆதிய புடிச்சிருக்கா இல்லையா எந்த ஆதி அடிச்சனா பாரு இது கோயில் நிறைஞ்ச இடம் இங்க போய் சொல்ல கூடாது உனக்கு அவன புடிச்சிருக்கா இல்லையா ஏ மேல சத்தியம் பண்ணி சொல்லு ஓ மேல சத்தியமா எனக்கு புடிச்சிருக்கு அப்புறம் ஏன்டி அவன் எழுதி கொடுத்த லெட்டர் தண்ணியில விட்ட லெட்டர் அது எவனோ ஒரு கேன எழுதி கொடுத்திருக்கான் லைஃப் இஸ் எ டிராமாவா ஐ வான் பூமாமா உன் இதயத்துல ஓரமாவது எனக்கு ஒரு இடம் கூட அப்படி இப்படின்னு ஒரே பேத்தல் ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை லவ் பண்ணலான்னு ஐடியா இருந்தா கூட இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் பார்த்தா சுத்தமா கட்டாயிடும் எவனோ எழுதி கொடுத்ததுக்கு இவன் என்ன பண்ணுவான்
லெட்டர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது அதுதானே? அது கொடுத்த லெட்டர் தண்ணியில விட்டுட்டேன். ஆனா அது எனக்காகவே எழுதி என்கிட்ட கொடுக்காத லெட்டர் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் சொல்ல? ஏ இப்ப நீ எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ இங்கே இரு, நான் போய் அவன் அனுப்பி வைக்கிறேன். சிரிப்பினில் அடிக்கடி காதில் புது புது ஓசை. நான் இங்கே இன்று கண்டிட புது புது பண்டிகை. வானம் பூமியும் காற்றும் இருப்பது இங்கே காதலர் வாங்கி உன்னிடம் முழுதும் இனிதினம் அன்பன் பண்டிகைதான். அன்பின் சிகரத்தில் என்னை நான் கண்டேனே கண்டேனே இன்றுதான். அவர் வீட்டில இல்ல, வெளியே போயிருக்காரு.
வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல பாத்தேன் வள்ளில பாத்தேன் வீட்ல இருக்க சொன்னார் இப்ப வருவார் இருக்கலல்ல நான் ஒரு கூர் கேட்டேன் நம்ம வீட்ல போய் இருக்கிறதுக்கு கேட்டு வாசமா இருக்குது என்ன வயசு மல்லிகா உனக்கு என்ன இங்க வேலை உள்ள போய் வேலையை பாரு இதுவும் நல்லா தான் இருக்கு உங்க வீட்டுக்கு போய் விளையாடுங்க போங்க போங்க போங்கன்னு சொல்றேன்ல இது கூட நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு அநியாயத்துக்கு திருடுவான் பா போய் சொல்லுவானா சூப்பரா சொல்லுவான் பா அவன் உன் கூட இருக்க வேண்டிய ஆளு அப்ப நீ ஒன்னு பண்ணே நம்ம தொகுதி எம்எல்ஏ கேஸ் வச்சிருக்கான் பாரு அவன் ஆபீஸ் போய் சேர்த்து விடு 10 வருஷம் மினிஸ்டர் ஆயிடுவான் அவன் பார்த்தா ஐடியா கொடுத்தா மறந்துடாதா சரிப்பா மா மா என்ன என்ன விஷயம் யாருக்கு வேற யாருக்கு உனக்குதா இத எவன் திங்கல திங்க அத போ என்ன திங்க அத போ இத என்னால முடியும் இஷ்டம் இருந்தா திண்ணை இல்லனா வச்சிட்டு போ விதவிதமா சமைச்சு கொட்டிறதுக்கு நீ என்ன சாம்பார் வச்சு கொட்றியோ நீ எனக்கு விதவிதமா சமைச்சு கொட்டவனா சாம்பார் யுமா இருந்தா கொஞ்சம் ஊத்து வேலைக்கு போ ஏடே சாம்பார் கங்கள வேலை கிடைக்காதமா உங்களுக்கு அப்படியே தனியா உள்ள சமையல் வந்து போறீங்க வாய் வாய் சும்மா நீங்க டென்ஷனா இன்னும் டென்ஷனா காதீங்க ரெண்டே கிரணம் வச்சிருக்கீங்களா அதுல ஒரே கிரணம் நடத்து வச்சீங்க அது வேலை வாங்கி தரல கரெக்ட் நடத்து வைக்க மாட்டீங்க பரம்பரைலாம் பெரிய ராஜ பரம்பரை பாரு சரி இந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் ஜோலியம் போட்டு உன்னாலே எங்க இது பெத்த அப்பட பத்தி பேசுற பேசா இது பெத்துட்டாலா இது வேற ஏதாவது இருந்தா வண்ண வர தின்னு போ ஆ என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற பார் பின்னாடி டேய் கிருஷ்ணமூர்த்தி இது வாடா எதுக்கு இந்த வீட்ல சண்டை போட்டுட்டு இருந்த நான் என்ன தனி நாடு கட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன் சோத்துக்கு சண்டை போட்டுக்கறடா இருக்கு வெச்சிங்க வேண்டியது இல்ல வெச்ச வெச்சி தின்னு பாரு உனக்கு தெரியும் நம்ம வெள்ள மட்டும் தண்ணி அடிக்க போவோம் பாரு அங்க ஒரு ஊரே திரும்ப வந்துச்சாம் அந்த மாதிரி ஊர்கா கப்படிட்டா அது இது பத்தாதுக்கே எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து வந்து கும்பல் கும்பலா நிக்கறான் மெஸ்ஸி மாதிரி கிருஷ்ணமூர்த்தி நல்லா சாட்டு போற மாதிரி தெரியுது போமா போமா நீ இது ஒரு வில்லங்க புடிச்ச பாத்து டேய் மச்சான் உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்த தெரியுமா எதுக்கு மாமா உனக்காக ஒருத்தன் ஒரு ফুল பாட்டில் நெப்போலியன் பிராண்டி 8 பாட்டில் பீர் 4 பாட்டில் சோடா சிக்கன் மட்டன் தம் எல்லாம் வச்சி வெயிட் பண்ணிருக்கான்டா என்னடா மாமா அசத்துறீங்க நான் ஆஸ்திரடா மச்சான் ஆஸ்திரடா மச்சான் அந்த பொண்ணு ஆஸ்திரடா டைட்டல்ல பூச ஒரு வாட்ச் இருக்கல 2000 ரூபாய் அத வாங்கி கொடுத்திருக்கடா லெதர் பெல்ட் ரீபாக் ஷூ பெப்பே ஜீன் வீக்கெண்ட் டீ-ஷர்ட் அந்த ஒண்ணு பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டுக்கமே 100 ரூபாய் நோட் முன்னாடி எல்லாம் பாத்துக்கமே அது நிறைய வச்சிருக்கேன்டா அதுவும் லெதர் பஸ்ல சரி நமக்கு இப்படி பாத்தீங்க சொல்ல மூஞ்சி கனடில பாத்திருக்கே அது ஒன்று இருக்கும் சரி தண்ணிக்கு எல்லாம் வாங்கி வச்சீங்க ஊர் வாங்கி வச்சீங்களா போடாங்க எச்ச வா வா நான் ஒரு பெக் போறானே கேளு ஏய் நீ கேளுடா மாமா டேய் ஒரு பெக் போறியா செருப்பாலி அடிப்பேன் மாமா ஒரு பெக்காத அடிக்கிற மாமா இல்லனா எங்களுக்கு பாட்டே தேவையில்லை சரி
முதல்ல இதெல்லாம் தூக்கி உள்ள ஊத்திட்டு வாங்க போல. மாமா வாடானே ஸ்மால் ஆது போடு இந்த. ஏய் பாய் படி மாமா நீ. டேய் வாடா குடிடா மாமா. குடிடானே. ஏய் சீ எப்படா இத குடிக்கிறீங்க? வாயால தான். அம்மா இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுக்கு ரொம்ப நன்றி மாமா. ஏய் தேங்க்ஸ் சொல்டா. தேங்க்ஸ் மாமா. சரி. மச்சான் நீ வாங்க. மச்சான் காதல் வாங்க. எல்லாம் வாங்க. அந்த கபேன பேரு பூமா. பூமா கா வாங்க. எல்லாம் வாங்க. எடுத்து போடு டேய் மாமா எடுத்து போடா. குடிடே. தேவதைய அசத்தி புட்டா நம்ம நண்பங்க காதல் இல்ல ஜெயிச்சு புட்டா காதல் மன்னந்தா தேவதைய அசத்தி புட்டா நம்ம நண்பந்தா காதல் இல்ல ஜெயிச்சு புட்டா காதல் மன்னந்தா பார்த்தையும் கொடுத்து புட்டா நம்ம நண்பந்தா நண்பர்களை மறக்கலையே அன்பு நண்பந்தா அடமையான காதல் தோக்குமா உங்க காதல் போல எங்களுக்கும் வாய்க்குமா நாங்க அட்வான்ஸா வாழ்த்து சொல்லுறோ எந்த நாளில் உங்க திருமணம் தான் சீரும் சிறப்புமா காலத்துல இலக்கியமா காதலப்பா கம்ப்யூட்டர் காலத்துல டைம் பாஸ் தான் லவ் அப்பா அர்த்தமுள்ள காதல் இங்கே யாரிடத்தில் இருக்குதப்பா அந்த குறை உனக்குல நீ மச்சமுள்ள ஆளப்பா நம்பருக்கு அன்பதா ஒட்டுறது குறையுமா அதடா இனி எதுவும் காதலுக்கு மட்டுமா நட்புக்கு இமயமா காதலுக்கு சிகரமா உன்னதான் பார்ப்பதிலே எங்களுக்கெல்லாம் பெருமத அடமையான காதல் தோற்குமா உங்க காதல் போல எங்களுக்கும் வாய்க்குமா நாங்க அட்வான்ஸா வாழ்த்து சொல்லுறோ எந்த நாளில் உங்க திருமணம் தான் சீரும் சிறப்புமா தேவதைய அசத்துக்குத்தான் நம்ம நண்பந்தா காதலில் ஜெயிச்சுக்குத்தான் காதல் மன்னந்தா மன்னந்தா நெஞ்சில் நரஞ்சவள்ள அடைவதெங்கே பாக்கியம்தான் எந்த பொண்ணு எங்க நெஞ்சில் ஏனோ மேலைக்கல உன்னையே உசுராக மனசுக்குள்ள எழுதி வச்ச பொண்ணுக்கே வாழ்க்கையத்தான் தொலைச்சுக்கிட்டா தவறில்ல சொல்லி வை வீட்டில் மாத்திக்கலாம் வெத்தல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாங்க இருக்கோம் பக்கத்துல எங்க ரெண்டு கண்ணுல புத்தம் புது மாப்பிள இப்பவே நிற்பத போல் பிரம்மையப்பா மப்புல கடமையான காதல் தோற்குமா உங்க காதல் போல எங்களுக்கும் வாய்க்குமா நாங்க அட்வான்ஸா வாழ்த்து சொல்லுறோ எந்த நாளில் உங்க திருமணம் தான் சீரும் சிறப்புமா தேவதைய 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 தலைமுறைகிறது தேவதைய அசத்துக்குத்தான் நம்ம நண்பந்தான் காதலில் ஜெயிச்சுக்குத்தான் காதல் மன்னந்தான் பார்த்தையும் கொடுத்துக்குத்தான் நம்ம நண்பந்தான் நண்பர்களை மறக்கலையே அன்பு நண்பந்தான் பொண்ணு இல்லைங்கண்ணா நம்ம வீட்டுல நம்ம ஐயாவுக்கும் சரி அவங்க வீட்டுல அந்த ஐயாவுக்கும் சரி உங்களுக்கு தான் கட்டித்தர இஷ்டம் ஆனா நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட அம்மாவுக்கும் எனக்கு கட்டித்தர இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வர அதானே ஆமாண்ண நமக்கு பிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம் இப்போ நாட்டுல நிறைய போய் தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் மனசு பிடிச்ச வாழ்ந்துட்டு இருக்காங்க பாதிக்கு மேல சிக்கல் தான் நாலுல இருந்து நாலு நாள் நான் ஊர்ல இல்ல இந்த தொலைவு போன வச்சுக்கோ ஐயா வர வீட்டுல இல்ல நெல்லோட அடிக்க யாரா தான் வச்சுக்கோ நாலு நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு சொல்லு என்ன சரிண்ணா
நீங்க கட்டிக்க போற பொண்ணோட யாரோ ஒரு பையனா பேரு ஆதினு அவங்க கூட நாலு பசங்க சேர்ந்துகிட்டு ஏதோ பேசிக்கிறாங்க தலைய தொங்க போட்டு சொல்றியா இல்லைங்கண்ணே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்ற நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் கிளீனா இருக்கணும் என்ன வீட்டுல போய் படுறா எனக்கு வீடே கிடையாதுப்பா அப்ப ரோட்ல போய் படு அப்ளிகேஷன் விட்டும் போதே பக்கத்துல படுத்து குரட்டை விட்டு தரத்துல முடிச்ச மாதிரி மூதேவி தண்ணி எடுத்து குடிச்சுற என்னடா இது போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒட்டறது கொஞ்சம் கம்மா ஆயிட்டு வாணா மகன் அரை கிலோ அரிசி வச்சு அப்படி கொண்டு வந்திருக்கீங்க பாப்பா நீ போஸ்ட் ஆபீஸ் போனா எப்படி திட்டாங்க தெரியுமா இங்க பாரு இது சூப்பரா ஓட்டும் ஒண்ணு பண்ணு யார்கிட்ட கோலமாயிட்டு வா சாப்பிட்டு அப்படிங்க படுத்துறோம் நீ ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்ல இத ஒட்டி எங்கப்பா கொண்டு போய் போடப்ற நம்ம ஒரு ஆத்துல டேய் லாஸ்ட் அண்டி போறோம் கம்பெனி தெரியுமா உனக்கு இத ஒட்டி போட்டா வேல கெச்சிருமா ஒட்டும் போதே கெடச்சிருமா கிடைக்காத டேய் உன்னதா நடைய கிட்ட கிளம்பு அண்ணா ஏய் என்னடா பண்றான் வாளு என்ன மோலாடுன்ற கம்பெனியா போட்டோ ஒட்டி அம்ச்சிட்டு இருக்கான் அப்ப இப்போதான் வாளுக்கு ஞானம் பிறந்திருக்குன்னு சொல்லு நான் அது ஏன் ஆளா அவனமா எனக்கு சோர் போட்டு வளர்க்குற மாதிரி சொல்ற நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 60 ரூபாய் வாங்கிட்டு இன்னும் தரல கேட்டா வேலை கச்சோனே தரேன்றான் அவனுக்கு எப்ப வேலை கழிச்சு அவன் என்னைக்கு எனக்கு தர்றது ஆமாண்டா டேய் யாரு அவனா டேய் வா ஆ வந்தா நீ என்ன அடிப்ப வர மாட்டேன் என்னடா தனியா இருக்கா பசங்கள காணோம் டேய் உன் கூட பசங்க இருப்பாங்களா எங்க எங்க நீ ஏன் தலைவா தெரியல என்னது அபியேஷனா வேலைக்கா வேலைக்கா வேலை டேய் அப்படி டேய் என்னடா சொல்ற என்னடாங்க யோ யாரியா நீ என்ன உனக்கு வேணும் ஊர்ல வந்து கலாட்ட பண்றியா நீ முதல்ல எட்ட காலி பண்ணு டேய் பூ மாதிரி இருக்க கசக்கிருவேன் டேய் போடா வேலை போடுங்க வேலை யாரவங்க போடா எல்ல ரெண்டு யாரவங்க எதுக்கா வந்து உன்ன அடிச்சாங்க தெரியும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்ல எவன அனுப்பி எதையோ செய்றீங்க இனிமே ஏதாவது செய்யணும்னா அவனை என் நேர்ல வர சொல்லுங்க குடுக்கிற காசுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கோவப்படுறவங்க நீங்க நான் அப்படி இல்ல வேணாம் வலிமக்கா வலிமக்கா யாரே நான் தான் என்ன நடையில நிக்கிற உள்ள வா ஐயோ போணும் நிறைய வேலை கிடக்கு நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா சீட்டு பண்ண வாங்க தானே இப்பதான் சுப்பு கிட்ட குடுத்து விட்டேன் அங்க வரலையாவ சரி நான் பாத்து வாங்கிக்கிறேன் இவன் எங்க ஆளை காணோம் அவன் சின்ன கூத்தா நடத்துறான் ஊர்ல எவனையோ எவனோ அடிச்சுட்டானா இவன் திமிர் எடுத்து போய் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்காமா சண்டால எக்கா எக்கா உன் பின்னாடியே சுத்திட்டு வருவான்ல நீ சொல்ல வேண்டியதானே இப்ப எங்க என் பின்னாடி வரான் முன்னாடி அவனுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டி இருந்துச்சு எக்கா எக்கான்னு வந்தான் இப்ப எங்க வரான் ஹாய் சந்திரக்கா பண்ணங்கட்டி அக்கா ஏமா சந்திரக்கா காஃபி போட்டு குடிச்சியா எங்க கூல் ட்ரிங்க் ஷர்பத் ஏதாவது வாங்கி நட்டுவா இது இப்ப வரேன் ரொம்ப நடிக்காத மீச்சு போடுவேன் அம்மா எனக்கு அவசரமா வேலை இருக்கு வெளிய போறோம் சோர் போடு மண்ணவாரி தின்னு போ சந்திரக்கா வச்சிட்டு என்ன கேவலமா பேசாத
அப்புறம் என்ன மதிக்க மாட்டான். ஐயா வடியுது. ஏடா கூர் கட்டவனே, பக்கத்து ஊர்க்காரங்கிட்ட தகராறு பண்ணியே, இது உனக்கு தேவைதானா? அந்த ஊர்க்கார பசங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. அவனு கிட்ட எவனாவது மல்லுக்கு நிப்பானா? ஐயோ அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் விட்டுடு, நல்லது பண்ணும்போது புடிச்சுக்கோ. இப்ப என்ன நல்லது பண்ணிட்டான் இவன்? அதுக்காக பக்கத்து ஊர்க்கார ஆட்டோல வந்து நம்ம ஊர்க்காரன் இழுத்து போட்டு அடிப்பான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில வரல வச்சு நிக்கணுங்கிறியா? அப்ப ஊரே திரண்டு சண்டைக்கு போகணுங்கிற. போகணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட அதுங்க வச்சு கூடாதுன்னு. சண்டைக்கு போனதெல்லாம் சரிதான். அம்மா தாயே, அடுத்த வாட்டி தயாரா போகும்போது நீ ஆட்டோல போமா? போகும்போது ஒரு உருட்டு கட்டையும் கொண்டு போ. நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீட்டு பணத்தை கொடு. வாய் வாய் வாய், என்ன வாய்? எல்லாம் எங்க அப்பா கொடுக்குற செல்லம். சரி அதை விடு, நீ எந்த ஊருக்கு சண்டைக்கு போனோம்? அதுக்காக எவ்வளவு நாலு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட் அடிப்பா, அதை பார்த்துக்கு நான் சும்மா இருக்கணும் அப்படிதானே? ஓ ஃப்ரெண்ட் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி லவ் லவ் லவ்னு ஒட்டே பண்ணில்ல, அவ்வளவு முக்கியம் தானே? அவ முக்கியம் இல்ல நான் சொன்னனா? சொல்லல, செய்ய. என்ன செய்ய? நிக்காத, வா வா. செஞ்சேன் செஞ்சேன் சொன்னா நான் என்ன செஞ்சேன் சொன்னதா எனக்கு தெரியும். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ போயிட்டே இருக்க. இப்ப எதுக்கு நான் உன் வீட்டு கூட்டி வந்திருக்க சொல்ல? உன்கிட்ட தானே கேக்குறேன். என்னது பிரிச்சு பார். நீ செஞ்ச செஞ்சன்னு சொன்னியே, நான் என்ன செஞ்சேன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நியாயம் என் பக்கம்தான் இருக்கு. இன்னைக்கு மே 16 பூமாவோட பிறந்தநாள், நான் மறந்துட்டேன். அதான் சொல்ல வரேன். பாரு, மிளகாய் எடுத்து வாயில தேய்ச்சிருவேன், பேசாம போயிரு. இதை குடுக்க சொன்னா அதுக்கு தான் கூட்டு வந்தேன், வாங்கிட்டு இல்ல போய் சேருப்போ. இவரு பக்கம் நியாயம் இருக்கான், நியாயம். உன் நியாயத்தை கொண்டு அடுப்புல போடுப்போ. தெக்கு தெருவுல ராகவன் பிள்ளை தெரியுமா உனக்கு? அவன் ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கான், கரு கருன்னு, பார்க்க சைக்காது. அந்த பிள்ளைய எய்த்த வீட்டுல இருக்கான முருகன் அந்த பைய லவ் பண்ணுகானா. முந்தா அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள்னு, ஏன் ஆளுக்கு பிறந்த நாள், ஏன் ஆளுக்கு பிறந்த நாள்னு தெருவுல போற வரவங்களுக்கு எல்லாம் முட்டை வாங்கி தரானா. அவன் பண்றது கோமாளித்தனமா இருந்தாலும் நெஞ்சில ஆசை இருக்கிறதுனால செய்ய முடியுது. இவர் வந்துட்டாரு நியாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அட போவியா? எவனோ எதையோ கொடுத்தான் சொன்னல, அவன் சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கல. என் புத்திக்கு தெரியுது, என் தகுதிக்கு பூமா ரொம்ப அதிகம்னு. ஆனா என் மனசுக்கு தெரியலையே. ஏய், நான் என்னத்த சொல்லிட்டேன்னு தலைய தொங்க போடுக. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள வா. உள்ள வாங்குறேன், வா வா. நீ இப்ப வரியா இல்லையா? நான் போகவா? சொல்லு, உங்ககிட்ட தானே கேக்குறேன். நான் வரல. என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு என்ன தேதி? என்ன தேதி? 16. உனக்கு பிறந்தநாளுங்கறத சந்திரக்கா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். ஓ, இதுக்கு தான் கோவப்பட்டீங்களா? நான் வேற எதுக்கோ நினைச்சிட்டேன். பட்டா அதான் அன்னைக்கே சொன்னா என் ஃப்ரெண்ட் பொம்பளைங்க நம்பாதரா, அதுவும் தோல் வெள்ளையா இருந்தா சுத்தமா நம்பாதரான்னா. உன் பொம்பளை புத்திய காமிச்சு என்ன கவுத்துட்டேல நீ. போறத பாரு. போகாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா உன்ன? என் பிறந்த நாள் எப்பங்கறது நீ ஞாபகம் வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தர போய் பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது ஒரு சத்த பொண்ணு லேசா பல்ல காமிச்சு லவ் யூ சொன்னா போதும். அந்த பொண்ணுக்கு பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு முதல் வாழ்த்து சொல்றதுக்கு பொக்கையோட போய் நிப்பான், அது லவ். நீ இதுல துறைக்கு கோபம் வேற வருது. கோயிலுக்கு போலாமா? அப்படி பார்த்தா சந்திரக்கா என்னன்னு கூட தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறீங்களே, உங்களுக்குள்ள ஒண்ணு நடக்கலையான்னு கேக்குறாங்க. புரியல? அதான் ரெண்டு பேரும் ஊர் சுத்துறீங்களே, உங்களுக்குள்ள கேக்குறாங்க. டேய், உன் புத்தி ஏன் இப்படி போகுது? நான் ஒண்ணும் கேட்கல, சந்திரக்கா தான் கேட்டாங்க. அப்படி அப்படியே குழந்தை மாதிரி கொஞ்சற. சரி போலாமா கோயிலுக்கு? கோயிலுக்கு? எனக்கு கோயிலுக்கு வர பிடிக்கல. என்ன பிடிச்சிருக்குல்ல? வா வா. நிர்விக்னேர் பரிசமாப்தர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே, ஆதோ விக்னேஸ்வர பூஜானி ச அத்ய கரிஷ்யே. அபவுபஸ்தஸ்ய கணானாம் த்வா கணபதிகம் பவாமஹே. கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மாஸ்பதே. அண்ணன் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முருகா 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 முருகா
போறாங்க காலை எடு யாரும் பார்க்கல அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா ஜீ கை எடு பா யாராவது இந்தப்பா மஞ்சள் சட்டை இது ஒண்ணும் புள்ளையார் லாட்ஜ் இல்ல புள்ளையார் கோயில் நான் ஒண்ணும் புள்ளையார் லாட்ஜ்னு சொல்லியே சொல்லல செய்றியே காலை விட்டு நோண்டு நோண்டு நோண்டற உன் இஷ்டத்துக்கு செய்யணும்னா வீட்ல போய் செய் இது கோயில் நாலு பேர் வந்து போற இடம் சாரி சார் ஏதோ தெரியாம நடந்துச்சு என்னமா தெரியாம நடந்துச்சு என்ன தெரியாம நடந்துச்சு யோ என்ன சவுண்ட் குடுக்குற என்ன சவுண்ட் குடுக்குற நீ கோயிலுக்கு வந்தியா ஏன் கால பக்கம் வந்தியா அதான் தெரியாம நடந்துச்சு அதுக்கு ஸ்டோரி சொல்லிட்டல சும்மா லபதுபன் கத்துற உங்க அப்பா கட்டி வச்ச கோயில் மாதிரி அப்ப நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க யாரும் எதுவும் கேட்க கூடாதா கேட்க கூடாது கேடி என்ன பண்ணப் போற? ஆ? அந்த காலத்திலே கோயில் குளமெல்லாம் எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க உனக்கு தெரியுமில்ல? வருஷத்துக்கா. எல்லாத்துக்கும் தான். மூடிட்டு போ. பெருசா திருத்த வந்துட்டாரு. என்னம்மா? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. இவர் என் புருஷன். இந்த ஊர் கோயில பத்தி ரொம்ப விசேஷமா சொன்னாங்க. இன்னைக்கு என் பிறந்தநாள். சரி சாமி கும்பிட்டு போலாமேனு வந்தோம். சாமி கும்பிட்டு இருக்கும்போது இவர் கை கால் ஏதோ தெரியாம என் மேல பட்டுச்சு. அத போய் தப்பா நினைச்சிட்டு ஆ இந்த கதையெல்லாம் வேற யாத்தியது ஓடு நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நான் உன் கழுத்துல தாலி தொங்கணுமே எங்க சேட்டு கடையில அடகு வச்சிருக்கேன் போய் வாங்கிக்க நீ வா வா அண்ணா அவன் மூஞ்ச பாரு அடுப்புல வெந்துகிட்டு இருக்கும் போதே பாதியில எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கான் மொழி திரு திருன்னு எல்லாம் உன்னால வந்தது நான் என்ன பண்ண ஐயோ ஆளை விடு என்ன இங்கயா நின்னுட்டு இருக்க என்னமா பேசிட்டு போகுது பாத்தீங்களா அவ சின்னஞ்சிரிச்சுகள் அப்படி தான் இருப்பா நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் நீ பூசாரியா புரோக்கராடா உன்னை எல்லாம் கோயில் கூட்டிட்டு போனேன் பாரு என் புத்தி செருப்பால அடிக்கணும் இப்ப என்ன பண்ணட்டும் உன்னை ஒண்ணுமே பண்ணல நீ தெரியாம வரல தொட்டேன் கெட்டிட்டியா குதிக்கிற ஒரே ஐடியா எங்க என் முகத்தை பார்த்து சொல்ல தெரியாம தொட்டேனே நடிக்கறியா நீ இப்ப எங்க டேகர தெரியுதுல அங்க கோயில கருப்பு ஒரு எருமை வந்துச்சே அது கிட்ட போய் எகிற வேண்டியதுனே அப்படியே பம்மனே நான் இல்ல பேசனே ம் பெரிய புலி தான் விடு ஏய் ச்சு நீ எதும் பேசாத ஒவ்வொரு இடத்த போய் பாரு லவ் பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்குது பெருசா பேச வேண்டாம் இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா புடவைய சரதுன்னு கிழிச்சு கால்ல கட்டி போட்டுருப்பா நீ இருக்க வேஸ்ட் இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த புடவை நீ புடவை வாங்கி கொடு அப்புறம் உனக்கு அடிபடட்டும் பாரு சும்மா புடவைய சர் சர்னு கிழிச்சு காட்றேன் ஓகே கிழிச்ச நீ ஒண்ணே தொடவன விடு ஏய் ரொம்ப பிகு பண்ணிக்காத அத பெண் பாவம் பொல்லாதது அது ஏன் பாவம் ரொம்ப பொல்லாதது உடனே வர்க் அவுட் ஆச்சு பத்தியா ம் வர்க் அவுட் ஆச்சு கொடு இதென்ன கீழ கிடந்திருத்தியா அது என் கர்ச்சீப் இதா உன்ன மாதிரி இருக்கு இவருக்கு ஆய வேலை எல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்கு இதுல ஐயாவுக்கு கோபம் வேற இப்ப எதுக்கு கத்துற வலிக்குதுல கிழிக்குது பிரசவத்துக்கு பொம்பளை கத்துற மாதிரி கத்துறான் Thank you.
சுத்தமில்லை மூச்சை இழுத்தால் உண்ட தொல்லை இன்றே இசைந்தால் தீருமே என்ன முகம் ஒளிருதனே வேதனை சுகமடைந்தேன் சகியே விரகம் தகிக்குதடி மழை வரும் நேரம் என்றால் தலைவா மண்ணுக்கு சம்மதமே இனி வரும் காலம் எல்லாம் தலைவா வரும் சொந்த மொழி வரும் மனதினில் காம கனவிடும் கனவினிலே வரும் இந்த முகம் வரும் மோகம் தரும் கண்ணுக்குள் சுகம் பாய்ந்ததென்ன உயிரே சட்டத்துணி
பிள்ளைய பத்தி வச்சிருக்க நீ பிள்ளைய பத்தி வச்சிருக்க நீ ஜாக்கிரதை தொலைச்சிருங்க தொலைச்சி என்ன நடந்து சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது நான் பாத்துக்கிறேன் ஓ நீ என்னத்தையா பாக்குறது உன் வீட்டு வாசல வச்சு மகனை வெட்டி போற பாக்குறே நீ நீ வெட்டி போட்டு போக வேண்டாயா என் மானு தொட்டு பாரு அது போதும் வாத்தா உன்ன ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா நீ என் மானை தொடணும் அண்ணே அவங்க தான் பேசுறாங்கண்ணா நீங்க என்ன கோவப்படுறீங்க கோவப்படலையா கோவமே படல பொண்ணை பெத்தவனுக்கு ஆத்திர புத்துக்கிட்டு தான் வரும் எனக்கு தெரியும் தோ நான் ஒரு பொட்டை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்ல இங்க வந்து இவ்வளவு சத்தம் போடும் போது கூட உன் பொண்ணு என் பையனோட போறான்னு நான் கேட்கல என் பையன் அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டானதான் சொன்னேன் கோவப்படல கோவமே படல அதுக்காக ரோட்ல போறவன வெட்டி போடுத்த நான் என் பிள்ளைய பெத்துக்கல தப்புன்னு தெரிஞ்ச பிள்ளைய நானே வெட்டுவேன் அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு ஜாக்கிரத அண்ணா என்னண்ணா இது காது காது வச்சு முடிக்க வேண்டிய விஷயத்தை பெருசு படுத்தீங்களே வாங்க என்ன போலாம் பையனை வச்சு கொக்கி போட்டு சொத்து சேர்க்கலாம் பாக்கலாம் அப்படி சொத்து சேர்க்கறது வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அண்ணா அதை வச்சு அப்படிதான் பேசுவேன் பையனை வச்சு கொக்கி போட்டு சொத்து சேர்க்கலாம் பாக்கலாம் அப்படி சொத்து சேர்க்கறது வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அண்ணா அதை வச்சு அப்படிதான் பேசுவேன் தெக்கத்து ரங்கநாதன் மகளை கூட்டிக்கிட்டு எங்க போன அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மதம் என்ன சம்மதம் சொல்ல நீங்க நடிங்க கொல்லுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அவளை எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு கோவப்பட்டாங்கிறதுக்காக எட்டு வருஷமா மனச சுமந்துட்டு இருக்கவள என்ன தூக்கி போட முடியாது இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அது மட்டும் எனக்கு முக்கியம் அவரை வெட்ட சொல்லு அவர் வெட்டி நான் செத்தாலும் சாகும்போது கூட அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அப்ப என்ன பண்ணுவார இவரு ஐயோ அப்படி அப்படியே சாகு இவனை வெட்டி போட்டா உங்க வயசு வந்துருமா அப்ப என்ன வெட்டுங்க இவனை வெட்டு போட்டனே பாவி என்ன வெட்டுங்க என்ன வெட்டுங்க அண்ணா என்னாச்சு உங்களுக்கு நீங்க போய் இப்படி வீட்டு வாசல் ஒன்று ஒருத்தர் கேட்டு போறான் உனக்கு சுத்து சம்பாதிக்கணும் ஆசை இருந்தா உன் பொண்ணு யாருக்காக கூட்டி கொடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்றான் யார இதோ எங்கோட யாரால இதோ இவனால வீட்டுக்கு மூத்த பையன் என்ன செய்வேன் நாளைக்கு இவளுக்கு கல்யாணம் காட்சியில் வந்துனா ஒரு கிராம் ஒரு குத்துப்படி தங்கம் இவனால வாங்கி போட முடியுமா முடியாது முடியாதுயா இவனால படி போட முடியாது படிப்பு முடிச்சு எட்டு வருஷம் ஆச்சு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு ஒரு வார்த்தை கிடையாது இன்ன வரைக்கும் கிடையாது ஏதோ படிச்சான் பிற கிடைக்கல தலைவதி அப்படின்னு விட்டுட்டேன் அவன் எப்படியா நான் அவனுக்கு சோறு போடுவேன்னு இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பேச நாளைக்கே நான் செத்து போன கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு விளையிற மாதிரி இருக்கிற நாலு ஏக்கர் நிலத்தை இதோ கல்யாணத்துக்கு இருக்கிற என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கல என் பொண்டாட்டி சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக அவ பேர்ல எழுதி வைக்கல வெளியே இல்லாம போன கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் பேர்ல எழுதி வச்சையா
எட்டு வருஷமா எவ்வளவு மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற முப்பது வருஷமா நான் உன்னை மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்டா முப்பது வருஷமா நான் எவன் கூடவும் பேசலன்னு சொல்ல வரல பேசினேன் அந்த கீழே தேவ ஆது கூட பேசினேன் இனிமேலும் பேசுவேன் அதுக்காக நான் அவனை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல அவன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன்னு அர்த்தம் இல்ல பட்ட பகல் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் யாராவது வண்டியில லைட் போட்டு போனா ஹலோ லைட் எரியுதுன்னு சொல்றது இல்ல அதுக்காக அவனுக்கு நமக்கு 15 வருஷம் பழக்கம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையே நான் அவன் கூட பேசினதும் அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மறுபடியும் யார் வீட்டுக்கும் ஆள் சேர்த்துட்டு பண்டிக்கு போகாதீங்க நைட்டு 10 மணிக்கு மேல இப்படி கூட்டு வச்சு மீட்டிங் போடாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல 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 அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஆமா இருக்கு அப்படிதான் சொல்வேன் சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அவ வரட்டும் அவகிட்ட என்ன நான் கேக்குறேன் நான் கூட கொஞ்சம் பேசணும் நீ அவன் கூட பேசுனது எல்லாம் போதும் பேசி பேசி தான் இப்படி ஆக்கிட்ட நீ எங்கேயும் போக வேண்டாம் அது சொல்றதுக்கு நீ யாரு ஏன் கேட்க மாட்ட பொருள் குடும்பமா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களை தானே நம்பி இருக்கேன் நீ எப்படிதான் கேட்ப நான் ஏன் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசல உன்னை எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நீ இஷ்டத்துக்கு பேசுறத என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நானா இஷ்டத்துக்கு பேசினேன் நீ பேசின ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவனோட காடு மேடன் கண்டபடி சுத்திட்டு எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கூசாம போய் சொல்றது நீ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா சொன்னா நீ கேளு இது ஏன் லைஃப் ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும் நீ லவ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ஆணி அடிச்சு அந்த பக்கம் எடுக்கிறதா இல்ல ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்டுல உட்காந்து தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பாட்டு பாடுறதா இல்ல உருகி உருகி 30 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறதா அது இல்ல அது இல்ல நான் புக் கேட்டதும் மூச்சு இறக்க சைக்கிள் அழுத்தி புக் வாங்கி கொடுத்த பாரு அது நீ லவ் நினைக்கிறியா இல்ல என்ன தேடி கோயில் மண்டபத்துக்கு அன்னைக்கு மூச்சு இறக்க நீ ஓடி வந்த பாரு அது லவ் நினைக்கிறியா அது மட்டும் இல்ல லவ் லவ்ங்கிறது கம்பீரம் நம்பர் அவளை வச்சு காப்பாத்தணும் இப்போ உன்னால அது முடியுமா எனக்கு பூமாவை தான் பிடிச்சிருக்கு நான் அவ கூட தான் வாழ்வேன்னு ஆதி சொன்னா அது தப்பே இல்ல ஆனா அது எப்படி எங்க யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குல்ல ஆனா நான் எங்க வீட்ல அப்படி சொல்லல உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னேன் இருக்குன்னு சொல்லட்டுமா இன்னைக்கு இப்பவே சொல்றேன் நீ உங்க வீட்ல சொன்ன பாரு அதை விட கம்பீரமா சொல்றேன் ஆனா நான் சொல்லி முடிச்ச மறு நிமிஷம் நீ என்ன கூட்டிட்டு போயிடணும் உன்னால முடியுமா எப்ப முடியும் சொல்லு நான் எங்க வீட்ல சொல்றேன் உனக்கு நான் வேணும் எனக்கு நீ வேணும் ரெண்டு பேரும் வாழணும்னா இது வேணுமே வச்சிருக்கியா ஒருவேளை சோறு கூட உனக்கு போட முடியாதுன்னு மறைமுகமா சொல்றல நீ மறைமுகமா இல்ல நேராவே சொல்றேன் ஆனா ஆனா எனக்காக இல்ல அது நமக்காக நான் என்ன பண்ணுவேன் படிச்சு வேலை கிடைக்கல கிடைக்காது அதி போக போக இங்க எதுவுமே கிடைக்காது ஆனா படிச்சாலும் படிக்காட்டியும் வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் மத்தியானம் 1 மணி ஆனா வயிற்றுக்குள்ள அலாரம் வச்ச மாதிரி பசிக்கும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அதெல்லாம் இதுக்கு தெரியாது கரெக்டா கேக்கும் இங்க பாரு அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம் போற வழியில ஒரே முள்ளு ஆனா போயே ஆகணும் என்ன பண்ணுவோம் போவோம்ல முள்ளு இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போவோம்ல இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆதி நம்ம தான் போகணும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல தானே சில பேருக்கு வேலையும் கிடைச்சிட்டு இருக்கு அந்த சில பேர்ல நீயும் ஏன் ஒரு ஆளா இருக்க கூடாது தேடாதி இந்த பெட்டி கடை மரத்தடி கோயில் மண்டபம் நைட் ஷோ இதெல்லாம் தூக்கி போடு தூக்கி போட்டுட்டு தேடு உன்னால முடியும் என் மேல கோவமா இங்க பாரு என்னடா
ஒரு பொட்டச்சி மொட்டை பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசுறாளேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என் மனசுல பட்டத நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். யோசியாதே. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தனியா உட்கார்ந்து யோசிச்சுதான் கிடைச்சிருக்கு. யோசி என்ன பத்தி, உன்னை பத்தி, நம்மள பத்தி, எல்லாத்த பத்தியும். நான் வரேன். இல்ல தாயே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேட்ட பாரு ஒரு வார்த்தை, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருன்னு போதும். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டியா? நாளைக்கு நம்ம கார்த்திக் பெருசா வளர்ந்து இப்படி ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டான்னா இனிமே நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு கட் பண்ணி விட்டுருவியா? என்ன கார்த்திக் மாதிரி நினைச்சுக்கோ, தெரியாம பேசிட்டேன். இங்க பாரு, எது கழுவுற நீ? நான் ஒன்னும் உன்ன தப்பா நினைக்கல. இங்க பாரு, இன்னைக்கு கூட ஒரு மொட்டை பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசினேன், பச்சை பச்சையா பேசினேன். ஒருவேளை சோறு போட உனக்கு போக்கு இருக்கான்னு கேட்டேன், தப்புதான். அது அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு. சரி அழாத, சொன்ன கேளு பூமா. அவன் நல்லா வரணும் மைனி. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா, அவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா, எனக்கு ஒரு நல்ல புருஷனா, இந்த சொசைட்டிக்கு ஒரு புது மனுஷனாவ வரணும். அதுக்காக தான் அப்படி பேசினேன், இஷ்டத்துக்கு பேசினேன். மத்தபடி எல்லாம் கமர்ஷியல் இல்ல, நான் செல்ஃபிஷும் இல்ல. இங்க பாருமா, உன்னை யாரும் ஒண்ணு சொல்லல, குழந்தை பாரு. தெரிஞ்சதெல்லாம் வெறும் குடி குடி குடி. கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணுடா, அதான் ஃப்ரெண்ட்ஷிப். லவ் பண்ணா சிக்கலாச்சு, எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சு உனக்கு? இதான் வேலை இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதுன்றது. அப்படி பார்த்தா உனக்கு கூட தான் வேலை இல்ல. எனக்கு லவ் இல்லையா? பக்கத்துல ஒரு பொண்ணு படிக்கிறது சுஜாதா புக் வேணும் கடிச்சு கடையில வாங்கி பண்ணிட்டேன். வம்பா இது. டேய் டேவி எல்லாம் பேசிட்டு இருக்க, மச்சான் வேலை விஷயம் ஒருத்தர் பார்க்க போறான், நீ வர. டேய் நான் வாடாங்க. அப்புறம் தம்பி, நான் ஆளுகள் பார்க்க முடியல. இல்ல சார், வரலாம் தான் இருந்தேன். சரி பரவாயில்ல. சார் வந்து என்னையா பேசிட்டு இருக்கோம்ல சார், மாறு கோயில் கட்ட டொனேஷன் கட்ட வந்திருக்காங்க. என்னையா கோயில் கட்டுறது டொனேஷன் கேட்க வந்திருக்காங்க? ஆமா சார். செக்ல எவ்வளவு வரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா சார்? ஏன் நம்ம சொத்தையை எழுதி கொடுத்துறேன், அப்படியே வெளியில் நம்ம காரணிக்கு அதையும் கொடுத்துறேன், அப்படியே நீயும் போயிரு. அறிவு இருக்கா உனக்கு? 2 ரூபாய் கொடுத்து அனுப்பியாவணும்ல சார். 2000 தானே கிழிஞ்சது போ. பெரிய நினைச்சியா? சின்ன ரெண்டியா, சிங்கிள் டிஜிட், 2 ரூபா பத்தாது தம்பி. ஏற்கனவே தெருவுக்கு 4 கோயில் இருக்கு, அப்புறம் எது கோயில்? சார் சுசிலா மேடம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அறிவு கிட்டவனே, இதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அதை விட்டு கோயில் கட்ட கோமலை போய் சொல்லிட்டு இருக்க. போய் அவ்வளோ வரச்சொல்லியா போ. ஒரு நல்ல பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்க, அதை முதல்ல சொல்லுமா வேடாமா?
அது ஒரு கோயில் கட்டறானலாம் சார் அது நான் உங்க கிட்ட கேக்கணும் கேளுங்க தம்பி இல்ல கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்கீங்களா நான் இது தப்பா நினைக்கிறேன் இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த கிட்ட ஒரு விஷயத்தை போய் தப்பா சொன்னோம்னா அவ தப்பா நினைக்கிறது காரணம் இருக்குது தப்பே பண்ணிட்டு இருக்கவங்க கூட தப்பா சொன்னா அவ தப்பா நினைக்கிறான் சார் நீங்க பேசுறது எதுவுமே புரியல சார் எனக்கு புரியல புரியாம பேசணும்பா அதான் பாலிடிக்ஸ் எப்பவுமே ஜனங்களுக்கு புரியாத மாதிரியே பேசணும் புரிய மாதிரி பேசினா அவன் சார் ஆயிடுவான் புரியாத மாதிரி பேசணும்னா அவனும் விளங்கா மலைஞ்சிட்டுப்பா நம்ம வண்டி ஓட்டுமில்ல நல்ல ஆளுப்பா அம்மனே தம்பியில காப்பி எடுத்து வராஜா சார் எங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்றான் லவ் பண்றானா இப்ப என்ன பண்ணோம் நேர போய் அவங்க அப்பனா அதை அழைச்சு போட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து தாளிக்கணுமா கணக்கு போலாம் இல்ல சார் ஏதாவது ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கா என்ன படிச்சிருக்கான் பிஏ ஹிஸ்டரி யோ ஒரே மாதிரி தமிழ்ல சொல்லியா ஹிஸ்டரினா தமிழ்ல சரித்திரம் அர்த்தம் சார் சரித்திரமா அதான் நாரிட்டு கிடக்குது இல்ல அதை காலேஜில் போய் வேற மூணு வருஷம் படிச்சீங்களா ஏமா நீ என்ன படிச்சிருக்க மூணு ஏமா நீ எவ்வளவு படிச்ச சொல்லுங்க ஏமா இந்த வருஷம் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டன 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஏப்பா மூணாம் கிளாஸ் படிச்சவ வருஷம் 5 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டற நீங்க சரித்திரத்தை மூணு வருஷம் படிச்சு போட்டு தரித்திரம் புடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க என்னப்பா அங்கேயே பாட்டிருக்க ஆட உனக்கு எல்லாம் கட்டுப்படியா இருப்பா ஒரு நாளைக்கு 18000 ரூபாய் அதுக்கு இல்ல சார் அன்னைக்கு ஒருத்தங்க இருந்தாங்க இன்னைக்கு வேற ஒருத்தர் இருக்காங்க அதான் ஆமா 18000 ரூபாய் கொடுத்துட்டு டெய்லி ஒருத்தியே கூட்டி வர முடியுமா ஆமா ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் ஏண்டா நாய்களை இப்படி பண்றீங்கன்னு கேட்காம அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தது இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு இது ஒரு பெரிய பிரச்சனை பேசிட்டு நாடு எங்க கூட சார் எங்க ஃப்ரெண்டோட வேலை அது இப்பதான் சொல்லியிருக்க இந்த மாதிரி தான் என்ன டிபார்ட்மெண்ட் நான் யோசிக்கணும் யோசிச்சு கேரி பண்ணலாம் போங்க தேங்க்யூ சார் டேய் ரெண்டு காய் ரெண்டு காய் போ பிக்கப் பண்ண மாட்டீங்களா உடனே போ இன்னும் இவனுக்கு வாட்டுக்கு டக்குனு வேலைக்கிறானுங்க ஏண்டா படிச்சவனுக்கு எல்லாம் உடனே வேலை கிடைச்சா எங்க வேலை என்ன ஆகுது என்ன சீனாவா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியமே சந்திரகா சொன்னாங்க பேசணும்னு சொல்லல பார்க்கணும்னு சொன்னேன் இப்பெல்லாம் உங்களை பார்க்கறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு இல்ல என்ன பிடிக்கலையா நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம் நாம போற வழியெல்லாம் முள்ள ஆனா போயே ஆகணும் என்ன பண்ணுவோம் போவோம் இல்ல முள் இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போவோம் இங்க எல்லாமே அப்படிதான் இருக்காது நம்ம தான் போகணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் செருப்பு இப்பதான் தேய ஆரம்பிச்சிருக்கு இப்ப எல்லாம் என் லைஃப் மேல என் லைஃப்ன்றதை விட நம்ம ரெண்டு பேரோட லைஃப் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இங்க பாரு எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னடி சொல்ற பயப்படாதமா நீ உட்காரு உட்காரு முதல்ல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது என்கிட்ட இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க மத்த அம்மாக்கள்னா எப்படியோ நம்ம பொண்ணு எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் சும்மா ஐஸ் வைக்காத சரி சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா என்னம்மா சொல்ல பிடிச்சிருக்கு ஆனா ஆனா அவ ஆளு கொஞ்சம் கருப்பு இல்லடி ஆளு கருப்பு தான் ஆனா என்ன பொறுப்பா பாத்துப்பாமா என் மேல அவன் உயிரே வச்சிருக்கான் தெரியுமா எட்டு வருஷமா என்ன லவ் பண்றானம்மா சிப்படி செண்பகம் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா சொல்லாமலையும் இருக்க முடியல சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னு நான் தான் சொன்னேன் அதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல ஏன் சார் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம் ஒரே ஒரு தப்பு படிச்சோம் அவ்வளவுதான் இன்னைக்கு நாட்டை எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பொறுக்கிங்களா ரவுடிங்களா ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இத மாதிரி நான் ஆபீஸ் தான் சார் என்கிட்ட கோபடாங்க தம்பி ஒன்னா நீ கிடைக்க வேண்டிய சம்பளம் 10 தான் கிடைக்கும்னா அந்த 10 நாள் நானும் என் குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஓட்டணும் நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வன் எனக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க தாசில்தார் சப் கலெக்டர் கலெக்டர் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பாலிடிக்ஸ் அரசியல்வாதிகள் சொல்றதுதான் அதிகாரிகள் கேக்குறாங்க அதிகாரிகள் சொல்றதா நான் கேக்குறோம் சோ நீங்க சொல்றது நான் கேக்கணும் முடியாது முடியாது சார் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் இல்லாம போனது காரணம் யாருன்னு எனக்கு தெரியணும் இப்போ தெரியணும் அது காரணம் நான் இல்ல இந்த லோகநாத் இல்ல காரணம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டல பெரிய ஆள் ஆக்கி வச்சிருக்கீங்களே கேசவமூர்த்தி அவங்கிட்ட போய் கேளு போ ஏய்
விஷயம் இருக்குல்ல போய் கூலிங் எடுத்துட்டு வாமா போ தம்பி உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு அட ஆமாயா இப்ப நீ பண்ண காரியம் எனக்கு பிடிச்சிருக்குங்கற உன்னுடைய எமோஷன் எனக்கு பிடிச்சிருக்கு சட்டையை பிடிச்சி ரவுண்ட் கட்டி ஆடி ஆடி அடிச்ச பாத்தியா அந்த உன்னுடைய கோவம் எனக்கு பிடிச்சிருக்கியா என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து என் கூர்க்காக கிட்ட தகராறு பண்ணிட்டு போற எத்தனை பேர் நான் பாத்திருக்கேன் ஆனா நீ வாசல் நின்ன கூர்க்காவே அடிச்சு உள்ள வந்து என்னை அடிச்ச பாத்தியா உன்னுடைய கோவம் எனக்கு பிடிச்சிருக்கியா அட அடிக்கிறது மந்திரியாச்சே இவன் அடிச்சா நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எதை பத்தியும் கவலைப்படாம உனக்குள்ள இருந்து ராவ ஒரு கோவம் வந்து பாத்தியா அந்த கோவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த கோவம் தான் வேணாம் ஆனா அது ஒருத்தங்கிட்ட இல்லையே அது உங்ககிட்ட இருக்கியா அதனால உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு ஆரம்பத்துல நானும் ஒரு டைப்பா தான் பாலிடிக்ஸ்க்கு வந்தேன் நான் வந்த புதுசுல கஞ்சி போட்ட கதர் சட்டை மாதிரி சும்மா வெறப்பா தான் நிப்பேன் ஆனா ஒரு நாள் எனக்கே தெரியாம சட்டை கட்டிட்டானுங்களே அப்புறம் மேட்டர்கள் மேட்டர்கள் பணம் தானே அப்படியே மேடனாயிட்டேன் தம்பி எதிர்கால இந்திய இளைஞர்கள் இல்ல ஏன்னா அவங்க கையில 5000 பீர்பாடல் தான் இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் அது இப்ப கௌரவமா வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா என்னைக்கு வேணாலும் கையில் இருக்கிற பீர்பாடலை தூக்கி எறிஞ்சிட்டு அதே கையில ராட எடுக்க முடியும்னு காட்டிட்டே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் தேசத்து இளைஞ ஒட்டுமொத்தமா ஒன்னா கோபப்படுவாங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அந்த கோபத்தால என் தேசம் உருப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா சாரி சார் ஐ அம் சாரி நீருப்பா சாரி கேட்கிறேன் நியாயமா நான் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் சத்தியமா சொல்றேன் தம்பி முத முதல்ல எலெக்ஷன் நின்று ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு இந்த அன்னக்காவடி கேசவமூர்த்தி எம்எல்ஏ கேசவமூர்த்தி ஆனா பாத்தியா அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷத்தோட நீ சட்டையை பிடிச்சி அடிச்சியே இப்பதான் பட உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் கோவப்படணும் மனுஷனுக்கு ஃபயர் வேணும் படிச்சா வேலை கிடைக்கலையா கோவப்படு படிச்சா சோறு கிடைக்கலையா கோவப்படு நீங்க ஏன் சார் எமோஷன் ஆகுறீங்க என்ன எமோஷன் ஆகாம என்ன ஒண்ணு சொல்றேன் பிரெஞ்சுக்காரனுக்கு பசிச்சது அவன் கோவப்பட்டான் அதான் பிரெஞ்சு புரிச்சு அட சீனாக்காரனு பசிச்சியா அவனு கோவப்பட்டான் அட சீனா புரிச்சு அட நம்மளுக்கு பசிக்குதியா அட ஒருத்தர் கோவப்பட மாட்டேங்கிறானே யோ இது உன்னாடியா இங்க என்ன இல்ல எல்லாம் இருக்கு என்ன அளவு கருமாந்திரம் இல்ல ஒரே இடத்துல இருக்கு சார் தம்பி பழையபடி டென்ஷன்ல அடிச்சிடாதீங்க இப்பவே உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் ஆனா கோவத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க தேங்க்யூ சார் மச்சானுக்கு வேலை கிடைச்சது பார்ட்டி வைக்கிறான் ஆனா பார்ட்டி கிடைக்குதுன்னு சந்தோஷப்படாத மாமா நமக்கு வேலை கிடைக்கலன்னு கவலை பண்ணு மாமா உங்களுக்கு மவுத்துற என்னடா இப்படி முடிக்கிறீங்க இல்ல மாமா நீ வந்து தண்ணி ஏ நான் தண்ணி அடிக்க கூடாதா மச்சா சோடா இல்லடா மாமா சோடா சேர்த்தா சரக்கு எஃபெக்டே இருக்காது ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு மாமா திடீர்னு குடிக்கிறேன் நான் பேசணும் உங்ககிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் பேசணும் நிறைய பேசணும் எப்படி லவ் இஸ் டைம் பாசிங் லவ் இஸ் கேம்பிளிங் லவ் இஸ் பிசினஸ் லவ் இஸ் அக்லி லவ் இஸ் ஃப்ராட் இப்படித்தானே நீ சொல்லிட்டு இருக்க நீனா நீ இல்ல நிறைய பேர் அவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும் லவ் இஸ் நாட் ஃப்ராட் Love is God, God away. Yeah. Life is a classic. Macha, love danda idikkalla basic. Vela kadakila, vela kadakila, vela kadakila. Nee, na, ellarum solra vaarthai. Avasaram oru edathukku ponu. Pora vali ella mullu. Aana poi aaganum. Po illa. Mullillada edama paathu kaala vechi vechi ponu. Po sonna, pora. Mudinju pochinu moodi potta file.
முடியாது உனக்கு விடியே சொல்லி எடுத்து என் கையில கொடுத்தா பாரு டச் லவ் நீங்க படிச்ச அதே யூனிவர்சிட்டி நீங்க படிச்ச அதே டிகிரி நீ வாங்குன அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கெல்லாம் கிடைக்காத வேலை எனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது ஐ வாண்ட் பூமா பூமா வேணும்னா வேலை வேணும் அது எங்கிருந்து வந்தது பார் கோவம் எம்எல்ஏ யோசிக்கலையே புச்சாம்ப சட்டைய இதுக்கு என்ன பேஸ் என்ன இல்ல தப்பு கடவுள் போ நீ தேடு நீ தேடு நீ தேடு எல்லாரும் தேடுங்க இந்த ஆதிக்கு ஒரு பூமா மாதிரி உனக்கு ஒரு பாமாவோ இவனுக்கு ஒரு ஹேமாவோ எவளாச்சு கிடைப்பா லவ் சேஞ்ச்ட் மீ ஒன்னே மாட்டோம் ஒன்னே மாட்டோம் இவனையும் மாட்டோம் அவனையும் மாட்டோம் எல்லாத்தையும் மாட்டோம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ அரை கிளாஸ் அடிச்சா ஆடுவேன் நான் முழு பாட்டில் அடிச்சாலும் செடியா நிப்பேன் என்னால குடிக்க முடியும் ஆனா நான் ஏன் குடிக்கல நான் குடிச்சா என் பூமாக்கு பிடிக்காது தட்ஸ் லவ் வாச்சா வர இப்ப கூட என்னால தைரியமா பூமா வீட்டுக்கு போக முடியும் ஆனா நான் தண்ணி அடிச்சா பூமா பிடிக்காது அதனாலதான் நான் போக மாட்டேன் இதுக்கு பேஸ் என்ன பேஸ் கடவுள் லவ் லவ் இதுதான் மாமா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே நான் குடிக்க மாட்டேன் குடிக்கவே மாட்டேன் சாரி பூமா சாரி உனக்கு தெரியாதுல்ல நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வர்ற 15ஆம் தேதி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு பொட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டேன் என்னடி இதெல்லாம் நான் போறேன் எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு சண்டை போடு என்ன வேணாலும் பண்ண வீட்டை விட்டு வெளியே போறேன்னா எங்கடி போவேன் சத்தியமா நான் செத்து போக மாட்டேம்மா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவேன் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ கையெழுத்து போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் இதே ஊருக்குள்ள நான் குடும்பம் நடத்துவேன் என்ன பண்ண முடியும் இவரால கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டா பிரச்சனை முடிஞ்சதுன்னு இவர் நினைக்கிறாரு கழுத்துல தாலி யாரும் தெரிஞ்சிட்டு நான் நினைச்சவங்க கூட வாழ போயிட்டேன்னா இவரால என்னமா பண்ண முடியும் இப்ப தூக்கி இருக்கேன் இந்த பெட்டி இது என்னைக்கும் என்னால தூக்கி இருக்க முடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கவும் முடியும் ஆனா நான் போகல போக முடியல மனசு வரல ஓடி போறதுக்கு என்ன பெத்தீங்க பூமான பேர் வச்சு இத்தனை வருஷம் வளர்த்தீங்க மாசம் மாசம் பணம் அனுப்பி என்னை படிக்க வச்சீங்க எதுக்காக ஓடி போறதுக்கு எனக்கு எல்லாம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாம் ஆனா நான் போகல என்ன பெத்த அம்மா அப்பாவும் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு அதனால நான் போகல என்னால போக முடியல என்னோட பேர் பேருக்கு முன்னாடி இருக்கிற இனிஷியல் பின்னாடி இருக்கிற டிகிரி நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் என்னோட இந்த உடம்பு உடம்புக்குள்ள ஓடுற ரத்தம் எல்லாமே எல்லாமே இவர் போட்ட பிச்சைதான் என்ன பெத்தீங்க வளர்த்தீங்க அதுக்காக என்ன பிக்கிறேன்னா எப்படிமா அவர் அன்னைக்கு எங்கிட்ட கேட்டாரு நீ நினைச்சவன் கூட உன் கல்யாணம் நடக்கும் அவன் உயிரோட இருந்தா இல்லாம போயிட்டானா அவர் கேட்டாரு நான் வாழ்வேன் நீங்க வீட்டுல இருப்பேன் ஆனா பெல்ல புடவையோட அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் ஊர்ல இருந்து வந்தப்போ இவர் எங்கிட்ட கேட்டாரு என்னம்மா நேத்து வரேன்னு சொன்னியே ஏன் லேட் இருந்த பஸ்ல வந்திருந்தா ஒரு நாள் முன்னாடியே வந்திருப்பேன் ஆனா ஒரு நாள் வெயிட் பண்ணி ட்ரெயின்ல வந்தேன் ஏன் சொல்லு பஸ் டிராவல விட ட்ரெயின் டிராவல் எனக்கு சேஃப்னு
ஒரு நாள் டிராவல் பண்றதுக்கே நான் இவ்வளவு யோசிக்கிறவமா. கல்யாணம் ஆயிடு, நான் லைஃப் லாங் டிராவல் பண்ணும். இவருக்கு என்ன டாட்டா கம்ச்சு சண்டை பண்ணிட்டு போயிடுவாரு. உட்காந்து மேல போகணும். எனக்கு ஆதி மட்டும் வேணும்னு நான் சொல்லல, எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், ஆதியும் வேணும். தப்பா இது, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. இவர் சொல்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறேன். இப்ப போய் கூட்டிட்டு வர சொல்லு, பண்ணிக்கிறேன். அண்ணா, அண்ணா என்ன ஒண்ணும் பண்ணிடுறீங்க? எழுதி கொடுத்த கொண்டு வந்து கொடுத்த, எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நாளைக்கு அவரே நேர்ல வந்து பேசுறேன். நாளைக்கு அவன் வந்து நேர்ல பேசுறானா? இப்பவே நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லு. ஏண்டா இப்படி சொதப்புறீங்க? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆதி வீட்டுல போய் நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ வணக்கம் அம்மா, வணக்கம். இதியாரி வீட்டுக்கார் துபாயில. ஆமா, வீட்டுக்கார் துபாய்க்கு அமிச்சிட்டு இந்த வயசுல டென்ஷன் ஆகாத குட்டி பாப்பா எங்க மேல இருக்கா? சந்தோஷமா மேலே இருக்கட்டும். இது கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா யாரையோ பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல கிளம்புங்க. மாமா கிளம்புறது இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு விஷயம். டில்லி மணி இல்லாமா? இல்ல உன் வீட்டுக்காரன் துபாயில இருக்கான், அவன் வர்ற வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்ணிடுறியா? சுப்பையா மரியாதைய பேசு. கோவம் வருது இல்ல? இப்படித்தான் நான் உங்ககிட்ட பேசும்போது குறுக்கால பேசுனா எனக்கும் கோவம் வரும். நீ என் கூட பேசுற அவ்வளவுதானே? இது மரியாதை போலமா? சுப்பையா, என் பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல, அப்படியே நீ தாலி கட்டினாலும் தாலியை கழட்டி வீசிட்டு போயிடுவேன்னு சொல்ற. அப்படிப்பட்ட பொண்ணோட நீ சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நான் நினைக்க திருட்டான், நீ என்ன நினைக்கிற? பேசாம என் பொண்ண மறந்துரு. நானா கேட்ட உங்கள்கிட்ட, நானா கேட்ட உங்கள்கிட்ட பொண்ணு சொத்த புரியயா? டேய் அடா அடா, என்ன என்ன அடிச்சு கொடுறா? ஆனா என் பொண்ண மட்டும் உனக்கு கட்டி கொடுக்க முடியாதுடா. ஐயோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லையே சொல்லி அனுப்பிச்சிட்டே. அப்புறம் என்னடா கேக்குறது, யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது மரியாதை, உன்னை கூட்டிட்டு போற, வந்து கேட்க சொல்லு. கேட்க சொல்றா? என்னமோ தாலியை கட்டினா கைட்டி வச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னியாங்க. தாலியை மட்டும் கட்டினா கைட்டி வச்சுட்டு போயிடுவேன். உன்ன இத பார், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். தாலியை கட்டினா தான் அறுத்து வச்சுட்டு போயிடுவேன். கட்டாயப்படுத்தி கெடுத்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும் தானே கேக்குறேன். கதவு தரடா. சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி தலைய விரிச்சு போட்டுட்டு ஐயோ என் கருப்பு போயிடுச்சேன்னு ஒப்பாரி இருக்க மாட்டேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை குளிச்சுட்டு அவன் கூட போயிடுவேன். அப்ப கூட அவனை ஏத்துக்குவான். அதான் லவ். உமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, கருப்புங்கிறது உடம்புல இல்ல மனசுல இருக்கு. என் மனசு அவன் கிட்ட இருக்கு. மனசுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி? தாலியை கட்டுனா அறுத்துடுவேன், எடுத்துட்டா குளிச்சிடுவேன். இதுவும் நல்லதா இருக்கு. சரி போடு. கருப்புங்கிறது உடம்புல இல்லம்மா மனசுல இருக்கு. எங்க கேட்டாம இருக்குல்ல, நீ சொன்னதுதான். போடு. நீ தேவையில்லாம இதுல இதுதான் இதுதான் பொம்பளைங்கிறது. வா வா. Thank you.
கூட்டிட்டு போனா எவன் கேப்பான்னு கேட்டியமே யாரும் கேட்க மாட்டாங்க கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ வாங்கித்தான் வாங்கித்தர எப்ப வாங்கித்தர